பெரியவா சரணம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. शुक्लां भरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ममोपात्त समस्त दुरिदक्षयद्वार श्री परमेश्वर प्रीत्यर्थं गुरुप्रसाद सिद्ध्यर्थं गुरुप्रीत्यर्थं गुरुपादपूजां अद्य करिष्ये. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम். एल्लोरुम् गुरुव பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம் பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டு திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ओम श्री कांची काम कोटि पीठाधीश्वराय नमः. श्रीमत् चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुभ्यो नमः. सन्यासाश्रम शिखराय नमः. काशाय दंडधारिणे नमः. सर्वपीठापहारिणे नमः. स्वामीनाथ गुरवे नमः. करुणासागराय नमः. जगदाकर्षण शक्तिमते नमः. सर्वचराचर हृदयस्थाय नमः. ओम भक्त परिपालक श्रेष्ठाय नमः. धर्म परिपालकाय नमः. श्री जयेन्द्र सरस्वत्याचार्याय नमः. श्री विजयेन्द्र सरस्वती पूजिताय नमः. शिवशक्ति स्वरूपाय नमः. भक्तापीष्ट प्रदायकाय नमः. ब्रह्मण्य पोषकाय नमः. ब्रह्म विष्णु शिवैक स्वरूपाय नमः. कांची क्षेत्रवासाय नमः. कैलाश शिखरवासाय नमः. स्वधर्म परिपोषकाय नमः. चातुर्वर्ण संरक्षकाय नमः. लोकरक्षण संकल्पाय नमः. ओम ब्रह्मनिष्ठापराय नमः. सर्व पापहराय नमः. धर्मरक्षक संतुष्टाय नमः. भक्तार्पित धन स्वीकर्त्रे नमः. सर्वोपनिषत् सारज्ञाय नमः. सर्वशास्त्र गम्याय नमः. सर्वलोक पितामहाय नमः. भक्तापीष्ट प्रदायकाय नमः. ब्रह्मण्य पोषकाय नमः. नानाविध पुष्पार्चितपदाय नमः. रुद्राक्ष क्रीडधारिणे नमः. भस्मोद्धूलित विग्रहाय नमः. सर्वज्ञाय नमः. सर्वचराचर व्यापकाय नमः. अनेक शिष्य परिपालकाय नमः. मनश्चांचल्य निवर्तकाय नमः. अभयहस्ताय नमः. भयापहाय नमः. यज्ञपुरुषाय नमः. यज्ञानुष्ठान रुचिप्रदाय नमः. यज्ञसंपन्नाय नमः. यज्ञसहायकाय नमः. यज्ञफलदाय नमः. यज्ञप्रियाय नमः. उपमानरहिताय नमः. स्फटिक तुलसी रुद्राक्ष हारधारिणे नमः. चातुर्वर्ण समदृष्टये नमः. ऋग्यजिस्साम अथर्वणादि चतुर्वेद संरक्षकाय नमः.
தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. பிரம்ம ஜானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திரா பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஜ்ஞாய நமஹ. தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்சனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்தி ஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிய தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம். நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாழ்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாத பூஜை நிறைவடைஞ்சது. பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான் தீச்சுடன் மேனி கொண்டான் ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. சொல்லின் செல்வர் ஸ்ரீகாஞ்சி முனிவர் ரா கணபதி அண்ணாவின் புத்தகத்திலிருந்து மதுரம் மதுரம் மகா பெரியவாள் பகுதி ஒன்னில் ஆறாம் பகுதி. நம்முடைய இந்த பகுதிகளில் பதிமூன்றாவது. ரொம்பவும் ஆபத்தான ரெண்டு சந்தர்ப்பத்துல அந்த சின்ன திருவடிதான் உதவி பண்ணிட்டு. அதிலேயும் யாருக்கு ஆபத்து தெரியுமோ? முதல் சந்தர்ப்பத்தை முதல்ல பார்த்துடுவோம். அதுல லோகத்துக்கெல்லாம் ஜீவாதாரமா இருக்கப்பட்ட ராமச்சந்திரமூர்த்திக்கு லீலா மானுஷ வேஷம்னு அவர் போட்டுண்டு கூத்தடிச்சதுல ஆபத்து. ஆபத்தையெல்லாம் அபகரிப்பவர் ஆபத்தாம் அபகர்த்தாரம்னே யாரை ஸ்தோத்திரம் பண்றோமோ அவரோட பிரஜைக்கே ஆபத்து வந்து அவர் ஸ்மரணை இல்லாம கிடக்கிற போது அவரோட ஆபத்தையும் அபகரிச்ச மகா பெருமை அந்த அடிக்கு சிறிய திருவடிக்குத்தான். அப்ப இணைப்பிரியா தம்பி இளைய பெருமாள்ங்கிற லட்சுமணர் உதவி பண்ணாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்னு கேட்டா அவரும் பிரஜை தப்பி கட்டையாட்டமாத்தான் கிடந்தார். அண்ணாக்காரரும் அவருக்கு உதவ முடியாம அதே ஸ்டேஜ்ல இருந்தார். எப்ப என்ன கதைன்னா, தொண்டையை சரி செய்து கொண்டு நாம் பேசி போகையில் சரியாகவே உள்ள தொண்டையை ஏதேனும் முக்கியமான விஷயம் வந்தால் மேலும் சரி பண்ணி கொள்வோமே, அப்படி செய்து கொண்டு ஸ்ரீசரணர் தொடர்கிறார். ராவணனுக்கு ஆறு புத்திராள், இந்திரஜித் எல்லாருக்கும் தெரியும், இன்னும் அஞ்சு பேர் அக்ஷகுமாரன் தேவாந்தகன் நராந்தகன் த்ரிஷிரஸ் அதிகாயன். சீதைக்கு ஹனுமாரை ராமர் தூது அனுப்பிச்சப்போ அவரை அசோகவனத்திலேருந்து ராட்சச வீராள் பிடிச்சுண்டு போனாலோன்னு அப்பவே அவர் அக்ஷகுமாரனை க்ளோஸ் பண்ணிட்டார். அதாவது ராமாயணத்துல ராவணனோட வம்ச நாசத்துக்கு அவர்தான் திறப்பு விழா பண்ணினது. அப்புறம் ராமர் வானர சைன்யத்தோட லங்கைக்கு வந்து ராட்சசாலோட யுத்தம் நடந்தப்பவும் தேவாந்தகன் த்ரிஷிரஸ் ரெண்டு பேரையும் ஹனுமார் வதம் பண்ணினார். ராவண புத்திரர்களாகிய ஆறு பேர்ல பேர் பாதி அவராலதான் சமாப்தி. அதிகாயனையும் இந்திரஜித்தையும் லக்ஷ்மணர் வதம் பண்ணினார். இந்திரஜித் வதம் பின்னாடி. அதுக்கு முந்தி தேவாந்தகன் நராந்தகாள் த்ரிஷிரஸ் அதிகா என்கிற நாலு பேரும் அடுத்தடுத்து யுத்தத்துக்கு வந்து வந்தாளே தவிர திரும்பி போகாம கதையை முடிச்சுண்டா. அடுத்தடுத்துன்னு நான் சொன்னாலும் அந்த ஆர்டர்ல இல்லேன்னு நினைக்கிறேன். ஸ்ரீதரணர் தாம் அப்பழுக்கின்றி ஒன்றை செய்வதில் சொல்வதில் எப்பேற்பட்ட தேர்ச்சி பெற்றிருந்தார். அதாவது அவர் எப்பேற்பட்ட பெர்ஃபெக்ஷனிஸ்ட். தாம் சொல்வதில் மிகச்சிறிய இம்பர்ஃபெக்ஷன் வந்தாலும் உடனே கவனமாக அதை சபையில் விண்டு காட்டும் திறந்த மனம் கொண்ட பெர்ஃபெக்ஷனிஸ்ட். இங்கு அதற்கே எடுத்துக்காட்டு காண்கிறோம். அவர் சொன்ன அந்த ஆர்டர்ல இல்லேன்னு அவர் நினைத்தது போலவே முதலில் நராந்தகன், அடுத்து தேவாந்தகன், மூன்றாவதாக த்ரிஷிரஸ், கடைசியில் அதிகாயன் என்ற ஆர்டரிலேயே அந்நால்வர் போருக்கு வந்து மடிந்தது. நராந்தகனை வாலிகுமாரனான அங்கதன் வதம் செய்தான்.
அடுத்தடுத்து நாலு பிள்ளைகள் போனதுல ராவணன் ரொம்ப கலங்கி போய் புலம்ப ஆரம்பிச்சுட்டான். பாக்கி இருந்த இந்திரஜித் சூராதி சூரப்பிள்ளை, சூரத்தனத்தோட பயங்கரமா ஹோமாதிகள் வேறே பண்ணி சத்ரு சம்ஹாரம் பண்றதுக்கு அபூர்வமான ஆச்சரியமான சக்திகள் பெற்றவர். புலம்பிக்கின்றிருந்த அப்பாவை தேத்தி உற்சாகப்படுத்திட்டு ராமரை சசைன்யம் தீர்த்து கட்டிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிண்டு யுத்தத்துக்கு வந்தார். நாலு சகோதராளை வாரி கொடுத்ததுல பழி தீர்த்துக்கணுங்கிற வர்மமும் வஜ்ரமா சேர்ந்ததால எப்பவும் காட்டுற சூரத்தனத்துக்கு மேலே பிரளய கால ருத்ரனாவே யுத்தம் பண்ணி வானர சைன்யத்தை கொன்று குவிச்சான். முடிவா மகாசக்தி படைச்ச பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டான். என்ன கவனிக்கணும்னா, அப்ப அவன் குறிப்பா யாரோடையும் யுத்தம் பண்ணலை. சாதாரணமா எப்படி வழக்கம், ஒரு வீரன் சத்ருபக்ஷத்துல இருக்கிற இன்னொரு வீரனோட சண்டை போட்டு அஸ்திர சஸ்திர பிரயோகம் பண்றது தானே. சஸ்திரம்ங்கிறது தான் ஆயுதம், வெறும் ஆயுதம். அஸ்திரம்ங்கிறது மந்திர பூர்வமா ஒரு தேவதையோட சக்தியையும் சேர்த்த ஆயுதம். ஆயுதத்தோட தான், அதாவது போர்க்கருவின்னே சொல்றதோட தான் இப்படி தேவதா சக்தியை சேர்த்து பிரயோகிக்கணும்னு இல்லை. எந்த வஸ்துவிலே வேணாலும் ஒரு புல்லிலே கூட அந்த சக்தியை அபிமந்திரிச்சு பிரயோகம் பண்ணலாம். காகாசுரன் மேலே ராமர் ஒரு தர்பை புல்லைத்தான் அந்த மாதிரி விட்டார். ஆனாலும் பொதுவா ஆயுதமாவே இருக்கிற ஒன்னைத்தான் அப்படி அஸ்திரமா பண்ணி விடுறது. ஒரு வீரன் எதிரி கட்சியிலே குறிப்பா அதே மாதிரி இன்னொருத்தனோட அஸ்திர சஸ்திர பிரயோகம் பண்ணி சண்டை போடுறதுதான் பொது வழக்கம். அப்ப ரொம்ப சக்தி வாய்ந்த திவ்யாஸ்திரங்களை விட்டா அந்த ஒரு சத்ருவை மட்டுமில்லாம சத்ரு சைன்யம் பூராவையுமே அது பாதிக்கிறதுண்டு. நேருக்கு நேரா எதிர்க்கிற ஒத்தனுக்கு பெரிய பாதிப்பாவும் மத்தவாளுக்கும் ஓரளவு பாதிப்பாவும் இருக்கும். இப்ப இந்திரஜித் பிரம்மாஸ்திரம் போடறச்சே என்ன பண்ணினான்னா, ராமர் தான் முக்கியமான சத்ரு, அதுக்கப்புறம் தன் தம்பிமாரை கொன்ன ஹனுமார் லக்ஷ்மணன்னு அவனோட வெஞ்சன்ஸுக்கு குறிப்பா பாத்திரமா இருந்தாலும் அவ மட்டும் இல்லாம அவளோட சைன்யம் பூராவையுமே சர்வ சம்ஹாரமா பண்ணிடறதுன்னு ஒரே உத்தண்டமா சீரிக்கிண்டு அதுக்கு எவ்வளவு மந்திரபலம் வேணும், அவ்வளவையும் ஹோமங்கள் பண்ணி சம்பாதிச்சுக்கிண்டு பிரம்மாஸ்திரத்தை போட்டான். தான் குறிப்பா எந்த ஒத்தரையும் தாக்காத மாதிரியே தன்னையும் எவரும் தாக்க முடியாம தான் பெற்றிருந்த அபூர்வமான சக்திகளில ஒன்னான திரஸ்கரிணிங்கிற மாயா சக்தியினால எவர் கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சிருந்தே அஸ்திரம் போட்டான். இப்பவெல்லாம் வார்ஃபேர்னு இருக்கிறதுல தர்ம யுத்தம் அதர்ம யுத்தம்னு பாகுபாடே இல்லாம என்ன வேணா பண்ணி எதிரியை தொலைச்சுடலாம்னு வச்சுருக்கான். குறிப்பா இன்னாரோட சண்டைன்னே இல்லாம வார்ஃபீல்டுல வார் சர்வீஸ்ல இருந்த எல்லார் மேலேயும் அஸ்திர பிரயோகம் பண்றதை விடவும் கோரமா அதர்மமா வார் சர்வீஸ்லயே இல்லாம இருந்துருக்கிற சிவிலியன் பாப்புலேஷங்கிற பொது ஜனங்கள் அத்தனை பேர் மேலேயும் பிளேன்லேருந்து குண்டு போடுறா. பெருசா வேர்ல்டு வார்னு நடந்ததே, அதுல கடைசியா ஜப்பானை சரண்டர் பண்ண வைக்கிறதுக்கே இப்படித்தான் சர்வ நாசம் பண்ற அணுகுண்டை போட்டு உடனேயே மனுஷன் மட்டுமில்லாம அத்தனை ஜீவராசிகள் பூமி ஜலம் காத்து எல்லாத்துக்கும் சாவு ஹானின்னு உண்டாக்கினது மட்டுமில்லாம எதிர்காலத்திலையும் ரொம்ப நாள் அந்த பாதிப்பு இருக்கிற மாதிரி பண்ணிட்டா. ஏர்ஃபோர்ஸ் ஆகாயப்படைன்னு ஏற்பட்டு பிளேன்லேருந்து குண்டு போடுறதுங்கிறதும் ஒரு விதத்துல மறைஞ்சிருந்து சண்டை போடுற மாதிரி தான் இருந்தது. போக போகத்தான் அது மாறி ஆகாசத்திலேயும் சண்டை, பூமியிலேருந்தே பிளேனை சுட்டு தள்ளுறதுன்னு எல்லாம் வந்தது. பூர்வ காலங்கள்ல மனுஷ ஜாத்தின்னு பிறந்து சண்டை போட்டவா தர்ம யுத்தம்னு பண்ணினப்ப குறிப்பா ஒரு சத்ருவையும்
அவனுக்கு சகாயமா வரவாளையும் அந்த வியூக பாகத்தையும் அதாவது படையோட சப் டிவிஷன்களையும் தான் எதிர்த்து யுத்தம் பண்ணுவா. பொது ஜனங்களை தாக்க மாட்டாங்கிறது மட்டும் இல்லாம வார் சர்வீஸ்லேயே இருக்கிற சத்ரு சைன்யத்தை கூட ஜாடா முழுவதும் அழிச்சுடணும்னு பயங்கரமான அஸ்திரங்களை போட மாட்டான். குறிப்பா ஒத்தனையையும் பண்ணித்தான் போடுவா. அதுவே அவன் இருக்கிற சைன்யத்தையும் பாதிக்கத்தான் செய்யும். நேருக்கு நேர் முகம் கொடுத்து ஒருத்தரோட யுத்தம் பண்ணாம சர்வநாசம் பண்றது, அதுலயும் மாயா சாமர்த்தியங்களை கலந்து கண்ணுக்கு தெரியாம இருந்துண்டு பண்றது இங்கிறதெல்லாம் அசுராள் ராட்சசாள் முதலானவாதான் பண்ணுவா. அவளை தேவாள் தெய்வம்னே சொல்றவா. எதிர்க்கிறப்போ இவாளும் பதிலுக்கு அதே மாதிரி பண்ணுவா. இதுல ஆச்சரியம் என்னன்னா, தர்ம நியாயம் இல்லாமையும் ஈவு இரக்கம் இல்லாமையும் இருக்கிற அந்த குரூரமான ஜாதிகள் அப்படி பண்றதையும் அவளோட சுவாவத்துக்கு அது ஒத்தது தானே. இன்னும் என்னவோ, அவளை எதிர்த்த மனுஷ்ய ஜாதி சத்ருக்கள் அதர்மம்னு ஆட்சேபிச்சு பாதிச்சதில்லை. மனுஷ்ய ஜாதியையே சேர்ந்த கௌரவ பாண்டவாழ்ங்கிற ரெண்டு தரப்புக்காராலும் சண்டை போட்டுக்கிறச்சேதான் இந்த மாதிரிலாம் யாராவது பண்ணினா சத்ருபக்ஷத்துல இருக்கிறவா அது தர்ம யுத்தம் இல்லைன்னு வாதம் பண்ணினதா மகாபாரதத்துல வரதே தவிர, மனுஷ்ய ஜாதியை சேர்ந்த ராமலக்ஷ்மணாலும் வானர ஜாதியை சேர்ந்த அவளோட சைன்யமும் ராட்சச ஜாதியான ராவண சைன்யத்தோட சண்டை போடுறச்சே, அந்த ராட்சசா இந்த மாதிரி பண்றப்ப ராமர் கட்சியிலே அதை அதர்மம்னு ஆட்சேபிச்சதா ராமாயணத்துல காணம். யுத்தம்னு இல்லாம சீதையை ராவணன் வஞ்சகமா புருஷ சகாயம் இல்லாம தனிச்சிருக்க பண்ணி பொய் வேஷம் போட்டுண்டு போய் தூக்கிண்டு வந்ததைத்தான் ராமர் கட்சிக்காரா தூஷிக்கிறதா பாக்கிறமே தவிர, யுத்தத்துல சர்வநாசம் பண்றதையோ மாயாஜால தந்திரம் பண்றதையோ இல்லை. இது நமக்கு பெருமை தர விஷயம். ஏன்னா ஒரு ஜாதியோட, இங்கே நான் மனுஷாள்லயே இருக்கிற ஜாதிகளை சொல்லல, அத்தனை மனுஷாலுமே ஒரு ஜாதி. அதே மாதிரி ராட்சசா ஒரு ஜாதி, அசுரா ஒரு ஜாதி, பட்சி ஜாதி, மிருக ஜாதி, விருட்ச ஜாதின்னு ஏதாவது ஒரு எனத்த உயிரினங்கள்னு இருக்கிற அநேக ஜீவராசிகளில் ஒரு பிரிவை ஜீன்ஸ் ஸ்பீசிஸ்ங்கிறதைத்தான் ஜாத்தின்னு சொல்றேன். இப்படி அநேகம் இருக்கிறதுல ஒரு ஜாதியோட நேச்சரே இதுதான்னு ஒத்துக்கிண்டு அதுல மனுஷ ஜாதிக்கு தப்பு தண்டாவா தெரியறதை கூட, அந்த ஜாதிக்கு அது அவ்வளவு தப்பு இல்லை, அதர்மம் இல்லைன்னு சிம்பத்தட்டிக்கா எடுத்துட்டு இருக்காங்கிறதைத்தானே இது காட்டுறது. எவ்வளவு பரந்த மனசும் விட்டு கொடுக்கிற சுவாவமும் அவளுக்கு இருந்திருக்குன்னு ஆச்சரியமா இருக்கு. இந்திரஜால மகேந்திர ஜாலமெல்லாம் பண்ணி ராமரோட வானர சேனைக்கு ஒன்னும் புரியாம ஆக்கி பிரளய தாண்டவம் ஆடறான். இருட்டுன்னா அப்பேற்பட்ட இருட்டை ரணபூமியில பரப்பி வானராளுக்கு கண் மண் தெரியாம ஆக்கி துவம்சம் பண்றான். கண்ண மறைச்சது மாத்திரமில்லை, அவனோட ரதம் ரணபூமியில போற சப்தம், அவன் அம்பு பூட்டி எய்யற சப்தம் ட்வாங்கிறது, எதுவும் வானராள் காதுக்கு கேட்காமையும் ஜாலம் பண்றான். இருட்டானா கூட சப்தத்தை வச்சு ஆசாமியை கண்டுபிடிச்சிடலாமோன்னு, அதுவும் முடியாதபடிதான் இப்படி அவன் தந்திரம் பண்ணினது. லக்ஷ்மணருக்கு பொறுக்கலை. அண்ணா, இவன் ஆனாலும் அதியா போறான், நான் பிரம்மாஸ்திரத்தையே போட்டு இவனை அத்தனை அசுராளோடையும் சேர்த்து கூண்டோட கைலாசம் அனுப்பிச்சுடலாம்னு பாக்கறேன்னு ராமர் கிட்ட சொல்றார். அப்ப ராமர் தர்மமூர்த்தி இல்லையா, அதனால மனுஷ ஜாத்தியா இருக்கிறவா பின்பற்ற வேண்டிய யுத்த தர்மத்தை அவனுக்கு எடுத்து காட்டுறார். ஒத்தனை தொலைக்கணுங்கிறதுக்காக ராட்சச சைன்யம் பூராவையுமே சர்வ நாசம் பண்றதுன்னு வச்சுக்காதேப்பான்னு தர்மமாவும் கருணையோடையும் சொல்லிட்டு மேலேயும் விதிமுறைகள் சொல்றார். சரணாகத்தின்னு கையை தூக்கிட்ட
சத்ருவோட யுத்தம் பண்ணப்படாது, புறமுதுகு காட்டி ஓடுறவனையும் தாக்கப்படாதுன்னு நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ராமரோ மறைச்சிருக்கிற சத்ரு கிட்டையும் யுத்தம் கூடாது, அப்படியே சண்டை போடாம இருக்கிறவனோடும் குடிபோதையில இருக்கிறவனோடும் கூட யுத்தம் பண்ணப்படாதுன்னு அபூர்வமா தர்ம விதிகள் சொல்றார். மறைச்சிருக்கிறவனை பிரச்சன்னு சொல்றார். பிரச்சதம்னா உரை, கவர் பண்றது. உரைய போட்டுட்டா உள்ளே இருக்கிற வஸ்து கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சுடுறதோ இல்லையோ, அதனால மறைஞ்சிருக்கிறவனை பிரச்சன்னுங்கிறது. இந்திரஜித் இப்ப அப்படி மறைஞ்சுதானே இருந்தான். ஆனா இங்கே ராமர் இம்மி கூட தர்மம் தப்பிடக்கூடாதுங்கிறதுல தர்ம யுத்த விதியை ரொம்பவே நீட்டி அர்த்தம் பண்ணிட்டாரோன்னு தோன்றது. ஒரு யுத்த வீரன் சத்ரு கிட்ட பயந்துண்டு அந்த பயத்தின் பேர்ல மறைஞ்சுக்கிறப்பவே அவனோட சண்டை போடப்படாதுன்னு அந்த விதி ஏற்படுத்தி இருக்கலாம். அப்படி இல்லாம சத்ருவை மதிகலங்க அடிச்சு தானே தடையில்லாம யுத்தம் பண்ணணுங்கிற எண்ணத்துல ஜால வித்தையா இருட்டை சிருஷ்டிச்சு அதுல ஒருத்தன் மறைஞ்சுக்கிறப்ப இப்படி ஒரு அக்கிரமம் பண்றவனை தாக்கப்படாதுன்னு விதி ஏற்பட்டிருக்குமான்னே இருக்கு. ஆனா ராமர் தர்ம விஷயமா இப்படியா அப்படியான்னு சந்தேகம் வரச்சு தமக்கே ஹானி உண்டாக்குறதுன்னா கூட ஏதோ ஒண்ணு அதர்மமா இருந்துடக்கூடாதே என்கிற எண்ணத்துல இந்த ஹானி தேகத்துக்குத்தான், தர்மம் தப்பினாலோ ஆத்மாவுக்கு என்ன ஹானி அப்படிங்கிற திருஷ்டியில எதிராளிக்கு சாதகமாவே ஒரு ரூலை இன்டர்பிரட் பண்ணிக்க தயங்க மாட்டார். ஏர் ஆன் த ரைட் சைடுங்கிறாளே, அப்படி ரைட் சைடு என்னன்னா தன்னலம் கருதாமைதான். தன்னலம் கருதாமை என்ற இலக்கண சுத்தமான சொற்றொடரை அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். அந்த தத்துவமே மனித உருக்கொண்டு அப்படி சொல்லிக் கொள்வது போல் உள்ளது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. பிரிவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவாசரணம். பிரிவாசரணம் பிரிவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பிரிவாச்சரணம். ராம் ராம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. பிரிவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பிரிவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருப்யோ நமஹ. அண்ணலை வானவர் ஆயிரும் பேர் சொல்லி, அண்ணலை வானவர் ஆயிரும் பேர் சொல்லி உண்ணுவர் மகிழ்ந்து, உண்ணுவர் உள் மகிழ்ந்து உள் நின்று அடி தொழ கண் அவனின்று உண்ணுவர் உள் மகிழ்ந்து உள் நின்று அடி தொழ கண் அவன் என்று கருமலர்கட்கு பண் அவன் பேரன்பு பற்றி நின்றே கண்ணவனின்று கருமலர்கட்கு பண்ணவன் பேரன்பு பற்றி நின்றே. திருவடி ஞானம் சிவமாக விக்கும், திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறை மலம் மீட்கும்,
திருவடி ஞானம், திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும் திருவடி ஞானமே பின் சித்தி முக்தியே. திருவடி ஞானமே தின் சித்தி முக்தியே. இந்த ரெண்டு திருமந்திரத்திலையும் திருமலர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணலை வானவர் ஆயிரம் பேர் சொல்லி உண்ணுவர். அண்ணல்னா இந்த பரமேஸ்வரன் சிவபிரான, வானவர்களான தேவர்கள்லாம் ஆயிரம் பேர் சகஸ்திர நாமம் சொல்லி உண்ணுவர் அப்படின்னு சொன்னால் அவர் போய் பணிவார்கள் அப்படின்னு. பணிகிறதோடு மட்டும் இல்லாத உள் மகிழ்ந்து உள் நின்று அடி தொழ மனசுக்குள்ளே கழித்து சந்தோஷம் அடைந்து ஆயிரம் பேர்களை சொல்லி பரமேஸ்வரன் சொல்கிறாரோ இல்லையோ, ரமே ராமே மனோரமே, மனதுக்கு ரம்யமான வலிக்கக்கூடிய அந்த ராமநாமத்தை நான் லயித்திருக்கிறேன் ரமிக்கிறேன் சொல்லலை. ஸ்ரீராம ராம ராமே தீல ராமா ராமா ராமான்னு சொல்லும்போது மனத்துக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது, அதை நான் லயிச்சு போகிறேன்னு சொல்கிறாரு. என்ன சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானு, ஒரு தடவை ராமான்னு சொன்னாலே அது ஆயிரம் நாமாக்கள் சொன்னதுக்கு சமங்கிற மாதிரி இந்த சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி எல்லாரும் அவரை வந்து போற்றி பணிந்து அவருடைய பாதங்களை தொழும்போது கண் அவன் அப்படின்னு நினைக்கிறான். நான் தனக்கு கண்ணே அவன் தான், கண் என்றால் என்ன ஞானம்னு அர்த்தம், ஞானமே அவன் தான் நினைக்கும்போது அந்த கண் விழிகள் இருக்கே நிஜமாகவே ஞானத்தை கொடுக்கறது. அதாவது முகத்திரண்டு புண்ணுடையோர் கண்ணில்லாதவன் கற்றோர் என்போர் கண்ணுடையோர், நான் கண்களை உடையவர்கள்னா அறிவு இருந்தால் தான், ஞானம் இருந்தால் தான், அவரெல்லாம் கற்றவர்களாக இருந்தால் தான் அவரெல்லாம் கண்ணுடையவர்களாம், இல்லைன்னா முகத்தில் ரெண்டு புண்ணு தான் இருக்குங்கிற திருவள்ளுவர். அது மாதிரி இந்த கருமலர் விழிகள் இருக்கு இல்லையா, அது வெறும பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, பார்த்ததுலேருந்து ஒரு தெளிவு பெறத்துக்கும் ஞானத்தை அடையிறதுக்குமா, அப்போ என்ன ஆகுன்னா அது வந்துடுத்தோன்னே அவனை போற்றி பாடணுங்கிற பண் தானாகவே தன்னுடைய மனசுலேருந்து வருமா, அப்போ அவனுடைய பேரன்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்படி பேரன்பு கிடைச்சா என்ன ஆகும், நல்ல ஞானம் பிறக்கும், ஞானம் பிறந்தால் என்ன ஆகும், சிவமாக நாமே ஆகிவிடுவோம். அதை எப்படி சொல்கிறாருன்னா, திருவடி ஞானம் சிவம் ஆக்குவிக்கும், அவனுடைய அந்த எம்பிரானுடைய திருவடியில் ஒரு பற்று வைத்து அதுவே நிலையானது அப்படிங்கிற ஞானம் நமக்கு கிடைக்கும்போது நம்மை தூய்மையாக்குகிறது. சிவம்னா மங்களம், சிவம்னா தூய்மை அப்படின்னு அர்த்தம். நம்மளை சிவமாக்குவிக்கும், நம்ம தூய்மைப்படுத்தும், நம்ம எண்ணங்களும் நம்முடைய வாக்குகளும் நம்முடைய செயல்களும் தூய்மையாகும் போது நாம் சுத்தமாகவே தூய்மையாக்கப்படும், திருக்கரண சுத்தியை நமக்கு ஏற்படுது. அந்த திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும். அப்படி ஒரு அவனுடைய திருவடியை பற்றியதனால் ஏற்படக்கூடிய நல்ல ஞானமானது நம்மை தூய்மையாக்கி தூய உலகமான அந்த சிவலோகத்துக்கு நம்மை அருகதை உடையவர்களாக செய்யும். அப்புறம் இன்னும் என்ன பண்ணோம், இந்த திருவடி ஞானம்னா சிறை மலம் மீட்கும்னா, நம்ம இந்த வாழ்க்கையில் பந்தப்பட்டு சிறைப்பட்டுக்கோமோ, இந்த உடலானது இந்த ஆன்மாவானது இந்த உடலுக்குள்ளே மாட்டிண்டு பூர்வ ஜென்ம வினை பயனால் கட்டப்பட்டுருக்கு இல்லையா, இந்த கஷ்டம் இந்த மலம் இந்த கல்மஷம் இந்த வினைகள் எல்லாத்தையும் இந்த பந்த தலைகளெல்லாம் அகற்றி நம்மளை அதுலேருந்து மீட்டு காப்பாற்றுமா, அந்த திருவடி ஞானம் என்ன செய்யும்னா சித்தி முக்தியை தருமா, தின் சித்தி முக்தி. நிச்சயமாக கண்டிப்பாக நமக்கு நல்ல சித்தியினா நல்ல செயல்கள் கையில் கைகூடவும் நல்ல முக்தி பெறதுன்னு என்ன, முக்தின்னு ஏதோ ஒரு மோட்சம்னு தனி ஊருகிறதுலாம் கிடையாது, இந்த கஷ்டங்கள்லேருந்து இந்த பந்தங்கள்லேருந்து இந்த கட்டுகள்லேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறத இது ரொம்ப அழகாக திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கார். நம்ம ரெண்டு பாடல்களை நம்ம இப்போ பார்த்தோம். இந்த பாடல்களுடைய கருத்துக்கு தகுந்த மாதிரி பெரியவா எப்படி இருந்தா அப்படிங்கிறத நம்ம ஒரு சிறிய நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிவசங்கரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர், அவர் வந்து பெரியவாக்கிட்ட ரொம்ப அணுக்க தொண்டர்ன்னு, அப்படி அவருக்கு வந்து கடவுள் கூட கிடையாது, பெரியவா தான் எல்லாமே, பெரியவாளை பார்க்காத இருக்கவே மாட்டார், வாரம் தவறாது பெரியவாளை பார்க்கறதுக்கு போயிடுவார். போயிட்டு அன்னைக்கு முழுக்க பெரியவாளுடைய இருந்துட்டு அவரை பார்த்துட்டே இருந்தால் போகிறோம், பார்த்துட்டே இருந்தாலே போகிறோம், வேறு ஒன்றுமே வேண்டாம்னா. ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர் திருநாவுக்கரசராக நடிக்கணும்னு அவருக்கு வாய்ப்பு வந்தது. திருநாவுக்கரசர் எப்படி இருப்பார் அப்படின்னா கல்பனை பண்ணி பார்த்தா அவருக்கு புரியல. உடனே யாரோ சொன்னால், நீ நம்ம காஞ்சி பெரியவாளை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டேன், இல்லைன்னு. அவரை போய் பார்த்துட்டு வா, அவர் தான் திருநாவுக்கரசர் அப்படின்னா. உடனே அவர் என்ன பண்ணார், யார் மூலமாக பிடிச்சி அப்படின்னு ஒரு மாதிரியாக பர்மிஷன் வாங்கி பெரியவாட்டை வந்துவிட்டார்.
வந்துட்டு என்ன பண்ணார்ன்னா பரிவாட்டை விண்ணப்பிச்சுட்டார், எனக்கு ஒரே ஒரு பர்மிஷன் கொடுங்க என்ன வேணும்னு. காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் வெறும் தள்ளி நின்று உங்களை கவனிச்சுட்டுருக்கேன், அது போகிறோம்னு. இதனால் உனக்கு என்ன பிரயோஜனம் கேட்டால், நான் அந்த திருநாவுக்கரசங்கிற ரோல் பண்ணுறேன், அந்த ரோல் அப்படியே உங்களை மாதிரியே பண்ணணும்னு ஒரு ஆசை, அதுக்கு தான் நான் உங்களை கவனிச்சுக்க போகிறேன்னா. அவர் சரின்னு விட்டார். அன்றைக்கி காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் வந்து அந்த நடிகர் வந்து நம்ம பெரியவாளையே கவனிச்சிருந்து ஒரு ஒரு அசைவையும் கவனிச்சிருந்து அந்த படத்தில் முக்கால்வாசி அவரை மாதிரியே பண்ணினார்னு சொல்லுவாள். அப்போ பெரியவா கூட சொன்னார், அந்த படம் வெளிவந்தப்பறம் நீ நடிச்சிருக்க திருநாவுக்கரசர் அந்த போர்ஷனை மட்டும் நான் கொஞ்சம் வந்து போட்டு காட்டுன்னு கூட சொன்னான்னு சொல்லுவாள். நான் அந்த நடிகரை பற்றிலாம் போனீங்க ஒரு பப்ளிசிட்டிலாம் நான் பண்ணுறதுக்காக இல்லை, என்ன வந்து இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அப்படி அவரையே பார்த்துட்டு இருந்தாலே ஒரு சந்தோஷம், மனசுக்கு வந்து அவரை பார்த்தாலே ஒரு சந்தோஷம், அவருடைய மொழிகளை கேட்டாலே சந்தோஷம், அவர் சொன்னபடி நடந்தாலே சந்தோஷம். அப்படி இருக்கிறதுனால இந்த சிவசங்கரனுக்கு எல்லாமே பெரியவா தான். ஒரு நாளைக்கு அவர் யாருன்னு தெரியாத அந்த மடத்து ஒரு சிப்பந்தி ஒருத்தர் ஏதோ கொஞ்சம் அகௌரவமாக நடத்திவிட்டார். என்ன பண்ணான்னு தெரியல, அங்கே போ இங்கே போன்னு சொல்லிட்டு போகிறோம், இங்கே நிற்கப்படாதுன்னு சொல்லிட்டு போகிறோம், போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு போகிறோம், என்ன சொன்னாரோ தெரியல. இவர் வாராவரம் வரவர் பெரியவாள் பார்க்குறாரு, அவருக்கு தெரியாது, அவர் புதுசுன்னு நினைக்கிறேன், இல்லை அவர் உள்ளுக்குள்ளே எங்கேயோ இருந்தவர் அன்றைக்கி பார்த்து பெரியவா கிட்ட யாரோ வராதனால இன்னைக்கு வேலைக்கு வந்தாரோன்னு தெரியல. கொஞ்சம் அகௌரவமாக நடந்து விட்டார். இது இவருக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. கஷ்டமாக போனதோடு இல்லாத தன்கிட்ட அகௌரவமாக நடந்தது சரி, இது மாதிரி வேறு யாரோ ஒருத்தர் வந்திருக்கா, ரொம்ப பெரிய மனுஷனாக இருப்பார், அவள் பெரியவாட்டு வரும்போது நம்மளும் சாதாரண வேட்டியை கட்டின்னு பஞ்சகச்சத்தை கட்டின்னு விபூதியை போட்டுட்டு ஒரு மேலே ஒரு ரசத்தை போட்டுன்னு வருவா. அவள் யாருன்னு தெரியாத ஜட்ஜாக கூட இருக்கலாம், பெரிய அட்வொகேட்டாக இருக்கலாம், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், அவள் கிட்டலாம் இவன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணான்னா மடத்துக்கு கெட்ட பேர், பெரியவாளுக்கு கெட்ட பேர் இல்லையா, அவள் மனசு நொந்து போகாதா. அதுக்காக அவர் என்ன பண்ணார்னா, இதை எப்படியா பெரியவாட்டை சொல்லணும்னு தோன்றுறது, பெரியவாட்டை கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்லக்கூடாதுன்னு தோன்றுறது, என்ன பண்ணுன்னு தெரியாத மனசுக்குள்ளேயே நொந்து போயிட்டே இருந்தார். இருக்கும்போது மத்தியானம் எல்லாம் பிக்ஷா வந்தெல்லாம் ஆச்சு, சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் ஆச்சு, பெரியவா உட்காந்துட்டு ஏதோ நாலு பேரோட பெரிய வேத விசாரம்லாம் பண்ணிட்டு இருக்கா, வேதாந்த வேத விசாரம்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம சிவசங்கரன் போய் ஓரமாக நின்றுண்டா. நின்ன உடனே பெரியவா பார்த்துட்டு, என்ன சிவசங்கரா, என்ன மனசு ரொம்ப கிளேசமாக இருக்கா போல இருக்க, என்னாச்சு உனக்கு, ஏன் எப்போ இருக்கிற மாதிரி இல்லையே, கலகலப்பா இல்லையே அப்படின்னு பெரியவா கேட்டாலாம். உடனே பார்த்தா சரி, இதுதான் சமயம், ஒரு மாதிரி நம்ம யாரையும் போட்டு கொடுக்க வேண்டாம், ஆனால் நடந்தது ஒரு மாதிரி சூச்சகமாக பெரியவாட்ட சொல்லிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பெரியமாட்டை, நான் கொஞ்சம் அந்த கூட்டம்லாம் போகட்டும் தனியாக சொல்கிறேன் என்னன்னு. சரி சொல்லு, பரவாயில்ல கூட்டம் இருந்தாண்ணா, அதுக்காக என்ன இங்கேருந்து நம்ம மடத்தில் எதுவுமே ரகசியமே கிடையாது, நீ சொல்லு சொல்லுண்ணா. நான் சொன்னேன் இந்த மாதிரி சில பேர்லாம் பேர் சொல்லாதுக்கே, சில பேர்லாம் மடத்தில் கொஞ்சம் மனுஷால்கிட்ட வந்து ஒரு மாதிரியாக நடந்துக்கிறா, அந்த கட்டுப்பாடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சில சமயத்தில் கடுகடுப்பாக நடந்துக்கிறா, எல்லாரையும் மனசு புண்படுத்த முடியாத சில வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்துகிறா, சிடு சிடுங்கிறா, இது மாதிரிலாம் நடந்துட்டா வர பக்தர்களுக்கு அடியர்களுக்கெல்லாம் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக போயிடும். இப்படி நடந்தான்னா ஒத்தர் இப்படி நடந்துட்டா இது மாதிரி மற்ற வாழ்க்கை நடக்கணுங்கிற மாதிரி ஒரு வியாதி மாதிரி இது வைரலாக பரவும். அப்போ வந்து மடத்துக்கு கெட்ட பேர், இது பெரியவாளுக்கும் அவ பேரை கொண்டு கொடுக்கும், இது இப்படியே வளர விட்டா என்ன பண்ணுறது, இது எப்படி பெரியவா கிட்ட கொண்டு வர்றது, கவனத்துக்கு கொண்டு வரணுமே அப்படின்னு தான் காத்தாலே எனக்கு ஒரு விசாரம். ஓ, அப்படி உனக்கே ஒரு நிகழ்ச்சி நடந்து கொடுத்தோ காத்தால, அதனால்தான் நீ இப்போ நொந்து போயிட்ட அப்படின்னு பெரியவா. என்ன இது தெரியாதா பெரியவாளுக்கு, யாருக்காக நடந்தால் நம்ம எப்பவுமே கண்டுக்க மாட்டோமே, பக்கத்தாத்துக்கு திருடம் வந்தால் நம்ம பாட்டுக்கு இழுத்து கதவை முடியணுன்னா உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா, அதனால் வந்து நமக்கு வரும்போது தான் எப்பவுமே தலைவலியும் சங்கடமும் தாம்பட்டா தான் தெரியுங்கிற மாதிரி, இவருக்கு இந்த மாதிரி திடீர்னு இப்படி ஒரு இன்றைக்கி காத்தால் இப்படி நடந்ததுன்னு ஒன்றே பெரியவாட்ட சொல்லணும் தோணித்து இல்லையா, இத்தனை நாள் சொல்ல தோணலையே, என்ன பண்ணார் பெரியவா கேட்ட உடனே அதை சொல்லிட்டார். பெரியவா பார்த்தா இதுதான் சந்தர்ப்பம், அங்கே நிறைய பிஸ்னஸ் மேன்லாம் வேறு வந்திருந்தா, தொழிலதிபர்கள்லாம் வாய்வா, நிறைய பெரிய அலுவலர்கள், பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குறா, பெரிய பதவியில் இருக்கிறவா எல்லோரும் வந்திருந்தா. இதை தான் சமயம்னு ஒரு பெரியவா என்ன பண்ணான்னா, ஒரு சின்ன சொற்பொழிவை நம்ம சிவசங்கரனுக்காக சொல்லிட்டார். பா, உனக்கு தொழிற்சாலையெல்லாம் நடக்கிறது தெரியுமா, தொழிற்சாலையில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருப்பா, அதில் பத்து பத்து பேருக்கு ஒரு தலைமை ஆளாக ஒருத்தன் இருப்பான், ஒரு சூப்பர்வைசர் மாதிரி இருப்பான், ஒரு பத்து பத்து சூப்பர்வைசருக்கு மேலே ஒரு அதிகாரி மாதிரி ஒருத்தர் வந்து கைவாளெலாம் கவனிச்சுப்பா, அதுக்கு மேலே ஒரு வந்து ஒரு மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பான், ஃபேக்ட்ரி மேனேஜர்னு, பல டிபார்ட்மெண்ட்டுக்கு பல மேனேஜர் இருப்பா, இத்தனையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஜென்ரல் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பான். இதில் 1000 பேர் வேலை செய்கிறான்னு வச்சுக்கோ, 1000 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா,
சின்சியராக வேலை செய்வா, அத்தனை பேர் இருக்க மாட்டா, எல்லாருமே மணி பார்க்காத கேலண்டரை பார்க்காத வேலை செய்ய மாட்டா, அப்புறம் கொடுத்த வேலையை கரெக்டான நேரத்துக்கு முடிக்க மாட்டா, எல்லாரும் கவனத்தோட கவனக்குறைவு இல்லாத ஸ்ரத்தையோட அந்த ப்ராடக்டுடைய குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் கம்பெனிக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிற நினைவோடையும் நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு நல்லபடியாக வேலை செய்யணும், நம்ம கொண்டு போகிற பணத்தில் நம்ம குடும்பம்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையோ மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத நடக்கணும்னு இப்படிலாம் உத்தர நினச்சலாம் பார்க்க மாட்டாப்பா. 1000 பேரில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-25 பேர் அப்படி இருந்தானே வச்சுக்கோ, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தான் 2 பேர் நினச்சிக்கோ, அந்த மேனேஜரோ அந்த சூப்பரிண்டென்ட்டோ சூப்பர்வைசரோ என்ன பண்ணுவார், கஷ்டம் இல்லையா, இவன் என்ன பண்ண முடியும், ஆற்றுக்கு அனுப்ப முடியுமா, அவனை ஆற்றுக்கு அனுப்பிச்சுட்டா அந்த குடும்பம் நெருக்கத்தியாக நடக்கும், அவனை கொண்டு போய் வேறு டிபார்ட்மெண்ட்டை போட்டால் அங்கே ஏற்கனவே ஒருத்தரப்பான், இவனும் அவனும் சேர்ந்து மேயற மாட்டை நக்கர மாடுக்கு எடுத்து கொடுத்துன்ற கதை பண்ணிவிடுவான். இது மாத்திரம் ஃபேக்ட்ரியில் மாத்திரம் இல்லை, ஆஃபீஸ்கள்லையும் இப்படியே தான், ஒருத்தன் நிறைய வேலை செய்வான், ஒருத்தன் ஒரு வேலையும் செய்ய மாட்டான், வேலை செய்யாதவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், நல்ல கௌரவங்கள்லாம் கிடைக்கும், அவன் யாரையா பற்றி சொல்லி கொடுத்துட்டே அவன் மேலே வந்துடுவான், இன்னொருத்தர் ரொம்ப நன்னா வேலை செய்வான், ஆனால் அவனை பிடிச்சி தான் எல்லாரும் கலாய்ச்சி அவனை பிடிச்சி தான் எல்லாரும் கிண்டல் கேலி எல்லாம் பண்ணி அவனை அகௌரவப்படுத்தி அவனுக்கு ப்ரொமோஷன் வராது பண்ணி இதெல்லாம் பண்ணுவான். எல்லா இடத்துலையும் இது வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்கிற சமாச்சாரம் தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்காக இவாளெல்லாம் வேற எங்கேயா மாற்ற முடியுமோ, மாற்ற முடியாது. இப்போ ஒரு குதிரை இருக்குது, சண்டித்தனம்ன்றது எந்த சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறது, அதுக்காக அதை கொண்டு போய் என்ன பண்ண முடியும் சொல்லு, அந்த குதிரையை யார்ட்டையா ஏமாற்றி வித்தேன்னு வச்சுக்கோ, அவன் யார் வாங்கிட்டு போகிறானோ அவனுக்கு இதே தொந்தரவு தான் வரப்போகிறது, கடைசியில் என்ன பண்ணுவான், இவனோட கஷ்டம் அவன் ஷோல்டருக்கு மாறி போயிடுது. இப்போ என்ன ஆகுது, இதனால் நம்ம என்ன கற்றுக்கணும், டூ நாட் ஷிஃப்ட் யுவர் லேம் ஹார்ஸ் டு சம் அதர் பர்சன்ஸ் ஷோல்டர். கேள்விப்பட்டிருக்கியோ, நீ யாரோ சொல்லிருக்கால வெள்ளக்காரன் சொல்லியிருக்கான் அப்படின்னு நீ சொல்லுவே இல்லையா, நாமளே சொல்கிறானே, நமக்கு உபாதையாக இருக்கிற நமக்கு கஷ்டம் தரக்கூடிய எதையுமே மற்றவா மேலே நம்ம சுமத்தக்கூடாது, நம்முடைய பழி பாவங்களை இன்னொருத்தர் மேலே மாற்றக்கூடாது, நமக்கு வேண்டாததையும் பிடிக்காததையும் மற்றவா கிட்ட தள்ளிவிடக்கூடாது அப்படின்னு நம்ம சாதாரணமாக தமிழில் சொன்னால் புரிய மாட்டேங்கிறது இல்லையா, இங்கிலீஷில் சொன்னால் தான் புரியறது இல்லையா, இல்லை நமக்கு என்ன புரியறது அப்படின்னு சொன்னாக்க, நம்ம யாரையும் ஒதுக்கக்கூடாது, திருத்த முயற்சி பண்ணும், அவகிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் எடுத்துட்டு கெட்டதெல்லாம் விட்டுட்டு அவளையும் பண்படுத்த பார்க்கணுமே தவிர யார் தலையிலையா கட்டிட்டு நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு பார்க்கக்கூடாது. இப்போ நீ சொல்கிறவாளையே எடுத்துக்கோ, நான் இப்போ என்ன பண்ணுறது, இவனை ஆற்றுக்கு அனுப்பிச்சிட்டா எனக்கு பாபம், சரி வேற எங்கேயா மாற்றி விட்டா அங்கேயும் போய் அப்படி இருந்தான்னா கஷ்டம். ஸோ இன்னொருத்தட்ட தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்கறத விட நானே வச்சுருந்துட்டேன்னா, எங்கிட்டயே இருந்துட்டேன்னா நான் கஷ்டப்படுறதோடு போகும் இல்லையா. பட் இருந்தாலும் நீ சொன்ன பாரு, அது ரொம்ப சரியாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயந்தான். நான் வந்து சரியான சமயத்தில் தக்க சமயத்தில் அந்த அம்பியை கூப்பிட்டு அவனுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி இனிமேல் அந்த மாதிரிலாம் அவன் நடக்காத மாதிரி அவனுக்கு வந்து சுமூகமான முறையில் அவனுக்கு நான் சொல்லி, அவர் நீ அடுத்ததால் வரும்போது அவன் உங்ககிட்ட பார் எப்படி நடந்துக்கிறான் பார், அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், காமாட்சி சந்திரமௌலீஸ்வரரும் அதுக்கு கை கொடுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரியவா ஒரு லெக்சரே கொடுத்து முடிச்சிட்டாலாம். இப்போ இந்த பெரியவா இதுலேருந்து சொல்கிறது என்ன நமக்கு புரியறது அப்படின்னு சொன்னாக்க, நம்ம யாரையும் பழி சொல்லி குத்தம் சொல்லி குறை சொல்லி ஒதுக்கிறதுல அர்த்தமே இல்லை. என்ன பார்த்தா நம்மக்கிட்டேயே 100 குறைகள் இருக்குது, எத்தனை பேர் நம்மளை விலைக்கு வச்சுருவா இல்லையா. அதனால்தான் இப்போ வந்து பரமேஸ்வரனுக்கு ஈக்குவலாக பொறுமைசாலியாகவும் எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய சக்தி உடையவராகவும் அந்த எண்ணம் உடையவராகவும் இருக்கக்கூடியவங்க தான் அவரையே நம்ம சிவமாக பார்க்குறோம், அவரையும் நம்ம 1000 பேர் சொல்ல சகஸ்ரநாமம் பண்ணுறோம், அவருக்கும் ருத்ர அபிஷேகம்லாம் பண்ணுறோம், அவர் நினச்சி மகிழ்ந்து போகிறோம், அவருடைய அடிகளை தொழுவதற்காக நாம் வந்து அடிக்கடி காஞ்சிபுரத்துக்கு போகிறோம், அவர் நமக்கு கண்ணினும் மிகவும் போற்ற தகுந்தவர் அப்படின்னு நினைக்கிறோம், அவர் நம்ம வந்து கண் விழி பார்வை அப்படின்னு நினைக்கிறோம், அவரை போற்றி பாடுறோம், இப்படிலாம் பண்ணி நம்ம வணங்கி அவரை தொழுது தெய்வத்துக்கு சமமாக தெய்வத்துக்கும் மேலாக நம்ம அவரை நம்ம வணங்குகிறோம் அப்படின்னா திருமூலர் திருமந்திரத்தை சொல்கிறதுக்கு அந்த திருமந்திரத்துக்கு இவர் ஒரு சான்றாக விளங்குகிறாருங்கிறது ரொம்ப சுலபமாக நமக்கு தெரியுது இல்லையா. இதுதான் நம்ம இனிமேல் மேலே அடுத்த வேறு சில திருமந்திரங்களையும் அதுக்கு சமமாக அதுக்கு பொருத்தமான நிகழ்வுகளையும் அடுத்த நிகழ்வில் நம்ம பார்க்கலாம். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருப்பியோ நமஹ. பிரிவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவாசரணம். பிரிவாசரணம் ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பிரிவாசரணம்.
जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् സത്യം പരം ധീമഹി. എല്ലാവർക്കും നമസ്കാരം. ചതുർത്ഥസ്കന്ധത്തിലെ 15-ാമത് അധ്യായമാകും നമ്മൾ ഇനിക്ക് വാശിക്ക് പോറോം. വേനനോട് കഥയെ ചൊല്ലി മുടിച്ചാച്ചു എന്ന് നനയ്ക്ക വേണ്ട, വേനനുടെ കഥയിൽ തുടരുകയാണ്. മൈത്രേയ ഉവാച, മൈത്രേയ മഹർഷി വിദുരകിട്ട ചൊല്ലാൻ, അഥ തസ്യ പുനർവിപ്രൈരപുത്രസ്യ മഹീപതേഹ ബാഹുഭ്യം മധ്യമാനാഭ്യം മിഥുനം സമപദ്യത. ഇപ്പടി ഒരു കറുത്ത ഉരുവം വേനനോട് തുടയെ കടഞ്ഞ ഉടനെ വെളിയിലെ വന്നത്, അത് അപ്പടിയേ ഇരുന്ന് ഋഷിമാരകൾ ചൊല്ലിട്ട അവൻ താൻ നിഷാദറുകളിലെ അത കാട്ടുമ്പ്രാണികളിലെ മുതല്ല വന്നവൻ. അപ്പവും വേനനോട് വംശം നീടിച്ച് നിക്കറത്തുക്കാന ചാൻസ് എതുവും വരല, അത് അപ്പടി അങ്ങേ ഉക്കാരെന്ന് ചൊല്ലിട്ട. അപ്പൊ അത് പരമ്പരയെ തുടർന്ന് നിക്കണമേ, അത് തന്നെ വഴിയിങ്കറതാക്കും ഋഷികൾ പാത്ത. അഥ പിറക് അപുത്രസ്യ മഹീപതേഹേ തസ്യ, കുഴന്തകളില്ലാതിരുന്ന അന്തരാജാവുടയ നനന വേന മഹാരാജാവുടയ പുനഃ വിപ്രൈഹി മധ്യമാനാഭ്യാം ബാഹുഭ്യാം മിഥുനം സമപദ്യത, മുതല്ല തുടയെ കടഞ്ച ഇപ്പൊ എന്നത് രണ്ട് കയ്യേയും കടയറാം ഋഷികൾ. ഇവ എന്നത് കടയറത്തിന്ന് പുറത്തവാള എന്താ ഋഷികൾ മഥനം പണ്ടത്, ഇന്റെ വിചാരം കൂടെ ഒരു മഥന പ്രക്രിയയാണ്. ആത്മതത്വത്തെ ബുദ്ധിയിലെ കടഞ്ഞെടുത്താൻ അന്ത ജ്ഞാനം നമുക്ക് കിടക്കും. അപ്പോ ഇന്ത ഋഷികളെല്ലാം ആ ചേർന്ന് ഇന്ത വേനനുടയ രണ്ട് കയ്യേയും കടഞ്ച, കടഞ്ച ഉടനെ രണ്ട് കൈകളിലിരുന്നും മിഥുനം പുറന്തത്. മിഥുനം നനന ഒരാണും പെണ്ണും, രണ്ടും ആണാനാലും മിഥുനം ചൊല്ലമാട്ട. പിന്നെ ഇരട്ട കുഴന്തകൾ, രട്ടൈ കുഴന്തകൾ അർത്ഥത്തിലെ മിഥുനം കറത് ചൊല്ലുക. മിഥുനം കറത്തക്ക് ഒരാണും ഒരു പെണ്ണും. അപ്പോ രണ്ട് കുഴന്തകൾ പുറന്തത് എന്നല്ല, മുഴിച്ച പെരിയ ഒരു പുരുഷനും സ്ത്രീയും അന്ത വേനനോട് രണ്ട് കൈകളിൽ നിന്ന് വെളിയിലെ വന്ന. ഇപ്പടിയെല്ലാം നടക്കുമാ, ഇതെല്ലാം തത്വമാക്കുന്ന പല തടവ ചൊല്ലിയ ചൊങ്കുകിട്ട്, ഇതെല്ലാം വെറും കഥയാ എടുത്തുകപ്പെടാതെ മുന്നാടിയപ്പോ നടന്ന കഥയിന്ന് ഒരുപോലെ നനയ്ക്കപ്പെടാതെ എല്ലാമേ സൂക്ഷ്മമായ വിഷയങ്ങളെ കഥ വടിവിലെ ചൊല്ലിയിരിക്കാം. ഇപ്പടി അന്ത രണ്ട് കൈകളിൽ നിന്നും ഒരു പുരുഷനും സ്ത്രീയും ഉൽപ്പത്തിയാന. തദ്ദൃഷ്ട്വാ മിഥുനം ജാത വൃഷയോ ബ്രഹ്മവാദിനഃ ഊജു പരമസന്തുഷ്ട വിദിത്വാ ഭഗവത് കലാം. ബ്രഹ്മവാദിനഃ ഋഷയഃ, വേദത്തെ നന്നാ അധ്യയനം പണ്ണിന ഋഷികൾ ജാതം തത് മിഥുനം ദൃഷ്ട്വ, അന്ത വെളിയിലെ വന്ന രണ്ട് സന്താനങ്ങൾ, അത് കുഴന്തകളല്ല ഇരുന്നാലും അന്ത ഉടമ്പിലിരുന്ന് വന്നതിനാല് സന്താനങ്ങൾ എന്ന് ചൊല്ലറ. അന്ത രണ്ട് കുഴന്തകൾ, അതിലെ ഒന്ന് ആൺ ഇന്നൊന്ന് പെൺ, അന്ത രണ്ട് കുഴന്തകളെ പാത്ത് ഭഗവത് കലാം വിദിത്വ, അത് ഭഗവാനോട് അംശം കർത്ത ഋഷികൾ തിരിഞ്ഞുണ്ട. അതിനാല് പരമസന്തുഷ്ടാഹ ഊജുഹു, രൊമ്പ മഹിഴ്ചി അടയുന്നവർകളാണ് അന്ത ഋഷികൾ ചൊന്ന. എന്ന ചൊന്ന ഋഷയ ഊജുഹു, ഋഷികൾ ചൊന്നാകൾ യേഷ വിഷ്ണോർ ഭഗവത കലാ ഭുവനപാലിനി ഇയം ച ലക്ഷ്മ്യാ സംഭൂതി പുരുഷസ്യാനപായിനി യേഷ ഭഗവത വിഷ്ണോഹോ ഭുവനപാലിനി കല. അതിലെ അന്ത പുരുഷൻ ഒരു ആൺമകൻ ഇരിക്കാന്, അവൻ മഹാവിഷ്ണു ഭഗവാനാണ് നാരായണനോട് ഉലകങ്ങളെ കാപ്പാത്തർക്കാക പുറന്ത അംശം എന്ന് ചൊല്ലും. മക്കളെ കാപ്പതർക്കാക ഉലകങ്ങൾക്ക് ക്ഷേമം കൊടുക്കറത്തുക്കാക പുറന്ത വിഷ്ണു അംശം താൻ അന്ത പുരുഷൻ. ഇയം പുരുഷസ്യ അനപായിനി ലക്ഷ്മിയാഹ സംഭൂതി, ഒരു പെൺകുഴന്തയും വന്നത് ചൊല്ലിത്തെ, അതാര് നനന സാക്ഷാത് മഹാലക്ഷ്മിയോട് അവതാരം, നാരായണനോടു പത്നിയാന നാരായണനെ വിട്ട് ഒരു ബോധം പിരിയാതെ അനപായിനി നനന അവ എപ്പോമേ ചേർന്നതായിരിക്ക. ശിവശക്തി മാതിരി, ശിവനും ശക്തിയും മാതിരി, ബ്രഹ്മാവും സരസ്വതിയും മാതിരി ലക്ഷ്മിയും
நாராயணனும் சேர்ந்துதான் இருப்பார். இப்படி சேர்ந்தே இருக்க கூடின அந்த லக்ஷ்மியோட அவதாரம் தான் அந்த பெண். அயம் துப்ரதமோ ராஜ்ஞாம் புமான் பிரதயிதா யசஹ பிரதுர்நாம மகாராஜோ பவிஷ்யதி பிரதுஸ்ரவாஹ. இந்த புருஷன் அயம் புமான் தோ ராஜ்ஞாம் பிரதமஹ, அரசர்களிலேயே முதல்ல உண்டானவன். அப்ப இந்த வேணன் எல்லாம் அரசர்கள் தானேன்னு சொன்னா ஒரு பரம்பரை இந்த புருஷனில் இருந்து உற்பத்தி ஆக போறது. அதனால ஒரு பெரிய ராஜ பரம்பரையோடு தொடக்கம் இவனில் இருந்து நிகழ போறது. ராஜ்ஞாம் பிரதமஹ பிரதுஸ்ரவாஹ, மிகுந்த புகழ் வாய்ந்தவன், பெரிய புகழடைய போறான். இவனுடைய பேர் என்னது? பிரதுஹு நாம மகாராஜா பவிஷ்யதி. இவன் பிரதுங்கிற பெயர்ல பெரிய ராஜாவா மகாராஜாவா பரிக்க போற நாட்டை ஆள போறான். யசஹா பிரதயிதா, இவனுடைய புகழ் எங்கும் பரவும், தேவலோகத்திலையும் இவனுடைய புகழ் பரவ போறது. அப்படி ராஜாக்கள்ல முதல்ல ஒருத்தன் மகாராஜாவா வருவன், அது இந்த குழந்தைதான். இவனுடைய பெயர் பிருது. அப்போ அந்த பொன் குழந்தைக்கு பேர் இல்லையா? இருக்கே இயம் சசுததி தேவி குணபூஷண பூஷணா அர்ச்சர்நாம வராரோஹா பிருதுமேவா வருந்ததி. தேவி குணபூஷண பூஷணா, இந்த தேவி இருக்காள அந்த பெண் குழந்தை, அழகானவள், ஐஸ்வர்யங்கள் உள்ளவள், மகாலட்சுமி தானே, ஐஸ்வர்யத்துக்கு என்னது குறவா இருக்கும்? குணபூஷண பூஷணா, நற்குணங்களுக்கும் அதே மாதிரி அலங்காரங்களுக்கும் அலங்காரமா இருக்கப்பட்டவள். அவனது நற்குணங்களுக்கும் அலங்காரங்களுக்கும் அலங்காரமா இருக்கப்பட்டவள் தானே. ஒரு பெண்ணுக்கு நற்குணங்கள் இருக்கு, அவள் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்கா, அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா, ஆனா புத்தி மட்டானா என்ன செய்ய முடியும்? அப்போ இவள் வந்து ஆடையாபரணங்கள் நற்குணங்கள் எல்லாம் இருந்தாலும் அதே மாதிரி நல்ல புத்திசாலி, நல்ல புத்தி உள்ளவளுமாக்கும். அப்படிப்பட்ட இவளோட பெயர் என்னது? இனி இவள் அவளோட அந்த உருவத்தை வர்ணிக்கிறார். சுததி, அழகான பற்களோடு கூடினவள். பல்லுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. அந்த பல்லோட அழகுதான் சிரிச்சானா வெளியில தெரியும். பாக்குறதுக்கு அழகு, சிரிச்சானா அந்த சிரிப்புல ஒரு அழகு இருக்கணும் தானே. புன்னகை அரிசி இருந்தா இல்லவா? ஆரி புன்னகை அரிசி, கே ஆர் விஜயா, அந்த கே ஆர் விஜயா மாதிரி ரொம்ப அழகா அழகான பற்களோடு கூடி இருந்தா. இயம்சா அந்த பெண், அவளுக்கு பேர் என்னதுன்னா அர்ச்சிஹி நாம வராரோஹா. அவளோட பேரு அர்ச்சிஸ். அவள் வந்து ஸ்திரீகள்லேயே மிக சிறந்தவள், பெண் மணி. அர்ச்சிஸ் அக்னி ஜுவாலை சொல்லுவோம் அல்லவா, பிழம்பு, ஃபிளைம் சொல்லுவோமே, அதுக்குத்தான் சம்ஸ்கிருதத்தில் அர்ச்சிஹி. அப்போ அந்த புருஷனோட பேரு பிருது, அவனும் கூட பிறந்த அந்த பெண்ணுடைய பேரு மகாலட்சுமியோடு இன்னொரு உருவமான அல்லட்டா அவதாரமான பெண்ணோட பேரு அர்ச்சி. பிருதும் ஏவ அவருந்ததி, இந்த அர்ச்சி இங்கப்பட்டவள் பிருதுவை விட்டு விலகவே மாட்டா. ஏன்னா விஷ்ணுவும் லட்சுமியுமாக்கும் வந்து பிறந்திருக்கா, அப்ப அவ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருப்பா. இங்கே அண்ணன் தங்கைங்கிற அந்த பந்தம் அல்ல, கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து பிறந்திருக்கான்னு நினைச்சுக்கணும். அப்படி அர்ச்சிஸும் பிருதுவும், இந்த அர்ச்சிஸ் இந்த பிருதுவையே பர்த்தாவா ஸ்வீகாரம் பண்ணுவாள். இப்படி ரிஷிகள் இந்த பிருது அர்ச்சின்னு அந்த புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் பேரை கொடுத்தா, அந்த பேர் சொல்லி கூப்பிட்டா. ஏஷ சாக்ஷாத் தரேரம்சோ ஜாதோ லோகரிரக்ஷயா இயம் சதத்பரா ஹிஸ்ரீர் அனுஜ இயம் சதத்பரா ஹிஸ்ரீர் அனுஜத்யேன வாயினி ஏஷா லோகரிரக்ஷயா ஜாதா சாக்ஷாத் ஹரேஹே அம்சா. இந்த பிருது ஆறு கேட்டானா உலகத்தை காப்பாத்தணுங்கிற ஆசையோடு கூட பிறந்திருக்கிற ஹரியோடு அம்சம், அம்சாவதாரம் தான் பிருது, பிருது மகாராஜா. இயம் ச தத்பரா அனவாயினி ஸ்ரீஹி அனுஜஜ்ஞே, அந்த பெண் மகாவிஷ்ணுடைய மனைவி, மகாவிஷ்ணுவோடு சக்தி தான் மகாலட்சுமி. அவளுக்கு ஹரி பேர்ல மிகுந்த பிரியம். அனபாயினி, விஷ்ணுவை விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஸ்ரீஹி அந்த மகாலட்சுமி அனுஜஜ்ஞே, அந்த மகாவிஷ்ணு அவதாரம் பண்ணினர்ன அவர் கூட சேர்ந்து அவளும் அவதாரம் எடுத்தாச்சு. பிரசம்சந்தி ஸ்மதம் விப்ரா கந்தர்வ பிரவராஜகு
മുമുചസ്സു മനോധാരാ സിദ്ധാ നൃത്യന്തി സ്വസ്ത്രിയഹ. ഇപ്പടി മഹാവിഷ്ണുവും മഹാലക്ഷ്മിയും ഭൂമിയിലെ അവതാരം പണിയാച്ചു വിഷയത്തെ തെരിഞ്ച ദേവർകൾ യക്ഷർകൾ ഗന്ധർവർകൾ അവ എല്ലാരും പലവിധമാ അവളുടെ മഹിഴ്ചിയെ വെളിപ്പെടുത്തറ. വിപ്രാഹ തം പ്രശംസന്തി സ്മാ. ബ്രാഹ്മണർകൾ വേദവിത്തുക്കളാണ് അന്തണർകൾ ഇന്ന പൃഥ്വിയെയും അർച്ചിസ്സെയും മികവും സ്തോത്രം പണിന. ഗന്ധർവ പ്രവരാഹ ജഗുഹു. ഗന്ധർവർകൾ ഗാനം പണിന. സിദ്ധാഹ സുമനോധാരാഹ മോചുഹു. സിദ്ധപുരുഷർകൾ ഹൂ മഴ പൊഴിത്താർകൾ. സ്വസ്ത്രീയ നൃത്യന്തി സ്മ. ദേവലോകത്ത് സ്ത്രീകൾ പെൺകൾ നന അപ്സരസുകൾ നർത്തനം പണിന. ഇപ്പടി എല്ലാ ഉലകത്തുക്കും മഹിഴ്ചിയെ കൊടുത്തുണ്ടു വിഷ്ണുവും ലക്ഷ്മിയും അവതാരം പണിയിട്ട. ശംഖദോര്യ മൃദംഗാദ്യാനേതുർദുന്ദുഭയോ ദിവി തത്ര സർവ ഉപാജഗ്മുർ ദേവർഷി പിതൃണാം ഗണാഹ. ദേവലോകത്തിലെ സ്വർഗത്തിലെ എന്നതെന്ന ശംഖ് മുരശി മൃദംഗം ഇതെല്ലാം കൊട്ടി ദേവർകൾ അവളുടെ സന്തോഷത്തെ വെളിപ്പെടുത്തിന. പൃഥുവോടു അവതാരം നന മഹാവിഷ്ണുവോട് അവതാരം അന്ത പൃഥു അവതാരം പണിന ഉടനെ അന്ത ഇടത്തേക്ക് ദേവർകൾ ഋഷികൾ പിതൃക്കൾ ഇവ എല്ലാം കുമ്പൽ കുമ്പലാ വന്ന് ചേർന്നിട്ട എല്ലാരുമേ അങ്ങ് വന്നിട്ട. മംഗളവാദ്യങ്ങൾ പൂമഴ ഇതെല്ലാമേ അവളാലും മുടിഞ്ഞ മട്ടും അവ പണ്ടറ. ഇന്നമെന്നെ ചേതാ ബ്രഹ്മാ ജഗത് ഗുരുദേവൈ സഹാ സത്യ സുരേശ്വരൈ വൈന്യസ്യ ദക്ഷിണേ ഹസ്തേ ദൃഷ്ട്വാ ചിഹ്നം ഗദാമൃതഃ പാദയോരരവിന്ദം ച തം വൈ മേനേ ഹരേ കലാം യസ്യാ പ്രതിഹതം ചക്രവംശഃ സ പരമേഷ്ഠിനഃ തസ്യാഭിഷേക ആരബ്ധോ ബ്രാഹ്മണൈ ബ്രഹ്മവാദിഭിഃ ആഭിഷേചനികാന്യസ്മാ ആജഹ്രുഃ സർവതോ ജനാഃ. ജഗദ്ഗുരുഃ ബ്രഹ്മാ സുരേശ്വരൈഃ ദേവൈഃ സഹ ആശ്രിത്യ. ലോകങ്ങളോട് പിതാ അല്ലട്ടന താത്ത പിതാമഹൻ എന്നാണ് അവരോട് പേര്. ഉലകങ്ങൾക്കെല്ലാമേ താത്താവാന അന്ത സൃഷ്ടികർത്താവാന ബ്രഹ്മദേവൻ മത്ത ദേവറുകളോടുകൂടെ ദേവേന്ദ്രൻ മുതലിയ ദേവറുകളോടുകൂടെ ആശ്രിത്യ ഇന്ത പൃഥുവോട് പക്കത്തിലെ വന്ന് ചേർന്ന. അപ്പോ നമ്മതാ അങ്ങെല്ലാം പോർത്തക്ക് ആശപ്പെടുവോം അവരും നമ്മളെ തേടി വരുമാട്ടാ. ഇങ്ങ എന്നതും തന്നെ മഹാവിഷ്ണു അല്ലോ അവതാരം പണ്ടിരിക്കാൻ. അതിനാല് ബ്രഹ്മാദി ദേവർകൾ അവളോ പേരും അങ്ങ് വന്ന് വൈന്യസ്യ ദക്ഷിണേ ഹസ്തേ ഗദാമൃത ചിഹ്നം പാതയോഹോ അരവിന്ദം ച ദൃഷ്ട്വാ. അവ വന്ന് പാത്ത ഉറണ എന്നതും തന്നെ ഇന്ന വേനനോട് പുള്ളയാന പൃഥുവോടു ദക്ഷിണേ ഹസ്തേ വലങ്കയിലെ ഗദാമൃത ചിഹ്നം മഹാവിഷ്ണുവോടു അടയാളം വലത് കയ്യിലിരിക്കും. ഇന്ന കയ്യിലെ കൈരേഖകളുണ്ട് വലത് കയ്യിലെ പാത്ത ഉറനെ മത്ത രേഖകളും കൂടെ ചക്രരേഖ ഇരിക്കറതാ ബ്രഹ്മാദി ദേവർകൾ പാത്ത. കയ്യിൽ രേഖകൾ ഇരിക്കുമേ അന്ന രേഖയിലെ ചക്രരേഖ ഇരിക്കും. ശരി കാലപാത്ത പാതയോഹോ അരവിന്ദഞ്ച പാദത്ത് കടിയിലെ രണ്ട് പാദത്തോടും അടിയിലെ താമരപ്പൂവോടും താമരപ്പൂവോടും അന്ത ഷേപ്പിലെ തിരിയറത് താമരപ്പൂ ഇരിക്കറത് കാല് കടിയിലെ നമുക്കെല്ലാം ഉണ്ടാ ഒന്നും കിടയാതെ. ഇപ്പടി കയ്യിലെ ചക്രരേഖയും ഇത് വലത് കയ്യിലെ ചക്രരേഖയും രണ്ട് പാദങ്ങളിലെയും താമരപ്പൂവോടു അന്ത അടയാളവും ഇരിക്കറത്തെ പാത്ത് തം ഹരേഹേ കലാം മേനെ ഇന്ത പൃഥു ഹരിയോടു അംശം താന്ന് അവ തീർമാനം പണിന. യസ്യ അപ്രതിഹതം ചക്രം സഹ പരമേഷ്ഠിനഹ അംശഹ എന്നന മഹാവിഷ്ണുവുടെ ചക്രം സുദർശനം അന്ത സുദർശനം തന്ന പോന വേലയെ മുടിച്ചുണ്ടാൻ അത് തിരുമ്പ വരും. അതൊക്കെ മുടിയാതെ ഇതും കിടയാതെ എതിരികളെ അഴിക്കിറത്തുക്കെത്താൻ അന്ത ചക്രത്തെ ഭഗവാൻ പയൻപെടുത്തുവൻ. അത് എങ്കയുമേ തോത്തു പോന ചരിത്രമേ കിടയാതെ അപ്പടി തടൈവണ്ണ മുടിയാതെ ചക്രം മഹാവിഷ്ണുവുടെ അവതാരം കൃത്ത എടുത്തു കാട്ടുന്നത്. ഇപ്പൊ കയ്യിലെ ചക്രരേഖയിലേക്ക് അതെ പാത്ത് സഹാ പരമേഷ്ഠിനഹ അംശഹ ഇത് വന്ന് മഹാവിഷ്ണുവോട് അംശം താൻ ദേവർകളും ബ്രഹ്മദേവനും എല്ലാം തീർമാനം പണിന. ബ്രഹ്മവാദിഭി ബ്രാഹ്മണൈ തസ്യ അഭിഷേക ആരബ്ധ. നന്ന വേദം പഠിച്ച ബ്രാഹ്മണർകൾ ഇന്ത പൃഥുവിക്ക്
பட்டாபிஷேகம் பண்றதுக்கு அந்த தயாரிப்புகளை தொடங்கினார். அவரோட ப்ரிப்பரேஷன்ஸ் உண்ட அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாம் பண்றான். அப்போ இது சின்ன குழந்தையும் நினைக்கின்றா, பூர்ணமான ஒரு புருஷனும் ஸ்திரீயும் தான் வந்து பிறந்திருக்கா, அந்த பிரதுவுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறான். அதுக்கு வேண்டி பிராமணர்கள் அதுக்கான தயாரிப்புகளை நடத்த தொடங்கினார். சர்வதகா ஜனாகா எஸ்மை ஆபிஷேகனிகானி ஆஜப்ரூ, அந்த நாட்டு மக்கள் அவ்வளவு பேரும் அந்த பட்டாபிஷேகம் பண்ணறதுக்கான பொருள்களை பல இடங்கள்ல இருந்தும் கொண்டு வந்து கொடுத்தான். இப்ப பட்டாபிஷேகம் ஆக போறது. அப்ப என்னதுன்னு தானே, எஜமானன் போற இடத்துல, முதலாளி போற இடத்துல தொழிலாளியும் போவனே, அதே மாதிரி சுவாமி போற இடத்துல வேலைக்காரர்களும் போவாங்கிற அந்த நியாயத்தை பின்பற்றி ஸ்ரீஹரி இப்போ பிரதுவா அவதரிச்சிருக்கார். அப்போ பிரம்மாதி தேவர்களும் பூமிக்கு வந்து அவரை பார்க்கறா. இந்திராதிகள், திக்பாலகர்கள், சனகாதிகள், ரிஷிகள், இவாள் எல்லாருமே இந்த பிரதுவோட கையிலே உள்ள அந்த சக்கர ரேகையை பார்த்து, காலில் தாமரப்பூவோடு அடையாளமும் இருக்கிறத பார்த்து, சாட்சாத் மகாவிஷ்ணு தான் அவதாரம் பண்றான்னு திட்டவட்டமா தீர்மானம் பண்ணிட்டான். இப்ப ஜனங்கள் பலவிதமான பொருள்களை, அபிஷேகத்துக்கான பொருள்களை கொண்டு வந்து சேர்த்தா. சரி, சமுத்ரா கிரையோ நாகா காவ ககா மிருகாஹ தௌஹோக்ஷிதி சர்வ பூதானி சமாஜக்ருபாயனம். மனிதர்கள் மட்டுமா, சரி சமுத்ராஹா கிரயஹா நாகாஹா காவஹா ககாஹா தௌஹோ க்ஷிதிஹி சர்வ பூதானி உபாயனம் சமாஜக்ருஹோ. நதிகள், கடல்கள், மலைகள், பாம்புகள், பசுக்கள், பறவைகள், விலங்குகள், அந்தரீக்ஷம், பூமி, அவ்வளவு ஜீவஜாலங்களும் உயிரினங்களும் மகாவிஷ்ணுவோட அவதாரம் பூமியில ஏற்பட்டதை பார்த்து அவருக்கு காணிக்கையா ஒவ்வொரு பொருளை கொண்டு வந்து கொடுத்துதான். அப்போ அந்தரீக்ஷம், பூமி, அதெல்லாம் என்னது, அதெல்லாம் வந்து கொடுத்ததுன்னு என்னன்னா, இப்ப பாம்புகள், பசுக்கள், பட்சிகள், மிருகங்கள், நதிகள், சமுத்திரங்கள், பர்வதங்கள், இதெல்லாம் வந்ததுன்னா அந்தந்த தேவதகள் அர்த்தம். நதிக்கு தேவிமார்கள் இருக்கா, கங்கை, யமுனாங்கிறதெல்லாம் தேவிமார்களாக்கும். சமுத்திர தேவதைகள் இருக்கு, அது மாதிரி பர்வதங்களுக்கும் தேவதைகள் இருக்கு, அது மாதிரி அந்தரிக்ஷ தேவதை, பூமி தேவி, இப்படி என்னென்ன சூக்ம தேவதைகள் உண்டோ அவ எல்லாம் காணிக்கையை கொண்டு வச்சா பகவானுக்கு. சோபிஷ்டோ மகாராஜ சுவாசா சாத்வலங்கிருத பத்னியார்ச்சிஷாலங்கிருதையா விரேஜே அக்னிரிவாபரஹ அபிஷிக்தா மகாராஜா சஹா. இப்படி பிருது மகாராஜாவுக்கு பட்டாபிஷேகம் நடந்தாச்சு. அப்படி பட்டாபிஷேகம் நடந்து முடிஞ்ச அந்த மகாராஜா சுவாசாகா சாத்வலங்கிருதா, அழகான உடைகள், பட்டு உடைகள் அணிந்து கொண்டு அலங்காரம் எல்லாம் பண்ணிண்டு, பக்கத்துல யார் இருக்கா, அர்ச்சிஸ் அலங்கிருதையா பத்னியா அர்ச்சிஷா, அவளும் பூர்ணமா அலங்காரம் பண்ணிண்டு மகாலட்சுமி மாதிரி பிரகாஷிச்சுட்டு இருக்கா. மாதிரி என்னது, மகாலட்சுமியே தானே, மகாலட்சுமியோட அவதாரம் தானே. அப்படி பத்தி அர்ச்சிஸ் பக்கத்தில் இருக்கா, அவளும் சர்வாலங்கார பூஷிதையா இருக்கா. இவரும் மிருதுவும் அலங்காரம் எல்லாம் பண்ணிண்டு பட்டாடைகள் எல்லாம் உடுத்துண்டு. அபரகா அக்னிஹி இவ விரேஜே, அக்னி மாதிரி, அக்னி தேவனை மாதிரி பிரகாசிச்சுட்டு இருக்கா. ஆறு மிருதுவும் மகாலட்சுமி, ஜோதிஷ் பிரகாசம், அக்னி, அக்னியை பார்த்தா தானே எவ்வளவு பிரகாசமா ஒளிர்றது, அத மாதிரி ஒளிர்ந்துட்டு இருந்தா. இனி இவாளுக்கு ஒவ்வொருத்தாலும் ஒவ்வொரு தேவர்களும் என்னென்ன கொடுத்தா, இவாளுக்கு தானே முக்கியமா இந்த பிருது மகாராஜா. தஸ்மை ஜஹார தனதோ ஹைமம் வீரவராசனம் வருண சரில ஸ்ராவ மாதபத்ரம் சசி பிரபம். தஸ்மை ஜஹார தனதா, முதல்ல குபேரன் வந்தார். குபேரன் வந்து தங்க சிம்மாசனத்தை கொடுத்தார், கம்ப்ளீட் தங்கம், சொர்ணத்தால உண்டாக்குறீங்க, வீரவராசனம், சொர்ணத்தால செய்யப்பட்ட சிம்மாசனத்தை கொடுத்தார். இதுல உட்காரும் போகுது சொன்ன வருண சரியஸ்ராவ மாதபத்ரம் சசி பிரபம். அப்புறம் வருணன் வந்தார். வருணன் வந்து அந்த வெள்ள குடை, வெண்பொற்ற குடை இல்லையா, வெள்ள குடை, அதுதானே ராஜாவுடைய சிம்பல். அந்த வெள்ள குடை அது எப்படி இருந்தது, அதோட நாலு பக்கத்தில் இருந்தும் தண்ணி அப்படியே சொட்டு சொட்டின் இருக்கு, தண்ணி சொட்டின் இருக்கு. இப்ப கூலா இருக்கும், ஏசி எஃபெக்ட். என்னன்னா வருணங்கிறது ஜலத்தோடு தேவன் தானே, அவன் வந்து த
தண்ணி சொட்டுறார். அதுக்கு அது கீழே உட்கார்ந்துட்டு இருந்த ராஜாவோட தலையில தண்ணி சொட்டுன்னு இல்ல, அந்த நாலு சைடுல அந்த குடையோட பக்கவாட்டில இருந்து தண்ணி சொட்டுறது அப்ப குழு குழுன்னு இருக்கு. அப்படிப்பட்ட சசிபிரபம் ஆதபத்திரம், அந்த சந்திரனோடு பிரகாசம் மாதிரி இருக்கக்கூடிய நல்ல வெள்ள நிறத்திலுள்ள கொடைய வருணன் சமர்ப்பணம் பண்ணினார். வாயுஷ்ச பால வியஜனே தர்ம கீர்த்திமயீம் ஸ்ரஜம் இந்திர கிரீட உத்கிருஷ்டம் தண்டம் சம்யமனம் யமஹா. அப்புறம் வாயுதேவன் வந்தார். பாலவியஜனே, பாலவியஜனன் தானே ராஜாவோட ரெண்டு பக்கத்தில் இருந்து ரெண்டு பெண்கள் இப்படி வெஞ்சாமரம் வீசுவாள், வெஞ்சாமரன் அதுதான் வெஞ்சாமரன். நேரத்தை கொடை வெளிந்து கொடையாறி விடுதா வருணன், இப்போ வெஞ்சாமரத்தை வாயு கொண்டு கொடுத்தார். அப்புறம் யமதர்மன் வந்தான். தர்ம கீர்த்திமயீம் ஸ்ரஜம், தர்மன் நன யமதர்மன் அர்த்தம் அல்ல, கீர்த்திமயீம் ஸ்ரஜம் தர்ம, கீர்த்தியே வடிவமான அல்லடனா அந்த புகழே ஒரு உருவம் எடுத்து வந்தா எப்படி இருக்கும், அவ்வளவு அழகான ஒரு பூமாலைய தர்மதேவன் கொடுத்தான். தர்மதேவன்கிறது யமன் அல்ல, யமதர்மன் அல்ல, தர்மத்துக்கு ஒரு தேவன், அந்த தர்மதேவன் வந்து ஒரு அழகான பூமாலையை பிருதுவுக்கு கொடுத்தான், இல்லட்டா கழுத்துல போட்டான். இந்திர கிரீட முத்கிருஷ்டம், இந்திரன் வந்து ரொம்ப சிறந்த ஒரு கிரீடத்தை அணிவித்தான். தண்டம் சம்யமனம் யமஹா. அப்புறம் யமதர்மன் வந்தார். எல்லாத்தையும் கட்டுப்படுத்த கூடின தண்டம், கையில ஒரு இந்த பேட்டன் சொல்லுவா இல்லவா, அரசன் கையில ஒரு இந்த ஒரு தண்டத்தை வச்சிருப்பன், அந்த தண்டத்தை யமனும் வந்து கொடுத்தார். பிரம்மா பிரம்மமயம் வர்ம பாரதி ஹாரமுத்தமம் ஹரி சுதர்சனம் சக்கரம் தத்பத்யவ்யாஹதாம் ஸ்ரீயம். பிரம்மா வந்தார். பிரம்மமயம் வர்மா, பிரம்மா வந்து என்ன, பிரம்மஸ்வரூபமான கவசமா, பிரம்மங்கிறதுக்கு வேதம் அர்த்தம் அர்த்தம் உண்டு, வேதஸ்வரூபமான ஒரு கவசம், கர்ணனுக்கெல்லாம் கவசமும் குண்டலமும் இருந்தது. அதே மாதிரி அந்த ஒரு இந்த யுத்தத்துக்கெல்லாம் போகும்போத இந்த மெக்கலால உண்டாக்கின ஆர்மர், அந்த அதைத்தான் பர்மா சொல்லுறது, அந்த வேதஸ்வரூபமான ஒரு ப்ரொட்டக்ஷன், பாதுகாப்பு கவசம், அத பிரம்மா கொடுத்தார். அப்போ பக்கத்துல சரஸ்வதி இருக்கா, பிரம்மாவுடைய பத்னி, அவ என்ன செய்தா, பாரதி ஹாரமுத்தமம், அந்த சரஸ்வதி தேவி உத்தமமான ஒரு முத்து மாலே பிருதுவுக்கு கொடுத்தா. ஹரி சுதர்சனம் சக்கரம், மகாவிஷ்ணு வந்தார், அவருடைய அவதாரம் தான் ஹரி பிருது மகாராஜா, இருந்தாலும் ஹரி வந்தார், சுதர்சன சக்கரத்தை கொடுத்தார் கையில, அவருடைய சக்கரம், சுதர்சன சக்கரம் அவருடைய சக்கரம் தான், இந்த பிருதுவாரு அவருடைய அவதாரம் தான், அதனால தன்னுடைய சக்கரத்தை பிருது மகாராஜாவுக்கு கொடுத்தார். தத்பத்யவ்யாஹதாம் ஸ்ரீயாம், அப்போ விஷ்ணு பத்னியான மகாலட்சுமி இருக்கா, அவ என்ன செய்தா, அழியாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தா, ஐஸ்வர்ய தேவதை தானே மகாலட்சுமி. இப்படி ஒவ்வொருத்தா ஒவ்வொன்றையும் கொடுக்கறா, பிரம்மாவும் சரஸ்வதியும் வந்து கொடுத்தாச்சு, விஷ்ணுவும் லக்ஷ்மியும் கொடுத்தாச்சு, அப்ப பரமேஸ்வரன் எங்க போனார், இதோ வந்தாச்சு. தசச்சந்திரமசிம் ருத்ர சதச்சந்திரம் ததாம்பிகா சோமோ மிருதமயானஸ்வாம் ஸ்வஷ்டா ரூபாஸ்ரயம் ரதம். தசச்சந்திரமசிம் ருத்ரஹா, பத்து சந்திர கலைகள் அடையாளங்களா இருக்கக்கூடிய அந்த சந்திர கலை மாதிரி இருக்கிற அந்த பத்து கலைகள் கொண்ட ஒரு வாளை ருத்ரன் கொடுத்தார். சதச்சந்திரம் ததாம்பிகா, அம்பிகை என்ன செய்தா, பார்வதி நூறு சந்திர கலைகள் உள்ள இன்னொரு வாளையும் கொடுத்தார் ருத்ராணி. அப்புறம் சோமன் வந்தான். சோமன் வந்து என்னத்தை கொடுத்தான்னு கேட்டானா, சோமன்னா சந்திரன், சோமோ அமிர்தமயான அஸ்வான், அமிர்தஸ்வரூபிகளான குதிரைகளை சந்திரதேவன் வந்து கொடுத்தார். அமிர்தஸ்வரூபிகளான குதிரை தான் இது, அந்த குதிரைகளுக்கு மரணம் கிடையாது, சாகாது, களைப்பும் வராது, வேர்வை கிடையாது, பசி தாகம் எதுவுமே கிடையாது, ஓடிந்தே இருக்கும், எவ்வளவு வேணாலும் யுத்தம் பண்ணும், களைச்சு போகாது, அப்படிப்பட்ட அமிர்தஸ்வரூபிகளான குதிரைகளை சந்திரதேவன் பிருதுவுக்கு கொடுத்தான். துவஷ்டா ரூபாஸ்ரயம் ரதம், அப்புறம் துவஷ்டா வந்தான். துவஷ்டா அறிகட்டனா விஸ்வகர்மா தேவசில்பி, அவர் ரொம்ப அழகான ஒரு தேரை பிருது மகாராஜாவுக்கு கொடுத்தார். இப்படி
ஒவ்வொருத்தா ஒவ்வொன்னையும் கொடுக்கறா. அந்த வர்ணனை முடியலை. அக்னி ராஜகவம் சாபம் சூரியோ ரஷ்மிமயானிஷூன் பூஹ் பாதுகே யோகமய்யௌ த்யௌ புஷ்பாவலிமன்வஹம். ஆஜகவம் சாபம் சூரியஹா, சூரியதேவன் வந்து ஒரு வில்ல கொடுத்தார். அந்த வில்லு எதனால செய்யப்பட்டதுன்னு கேட்டனா, அஜத்தோடும் பசுவோடும் கொம்பால தயாரிக்கப்பட்ட வில்லு. அஜம் தானனா அது யாகத்தில பயன்படுத்தக்கூடிய ஒரு விலங்காக்கும். அஜப்பசுன்னே சொல்லுவா. ஆடு அர்த்தம் சொல்லலாம், ஆனா அது பொருத்தமாயிருக்குமாங்கிற தெரியாது. அஜம் பசு இந்த ரெண்டோடும் கொம்பால தயாரிக்கப்பட்ட ஒரு வில்ல சூரியன் கொடுத்தார். ரஷ்மிமயான் இஷூன், அம்பு மட்டும் கொடுத்தா போராதே, அல்ல சூரியன் வந்து சூரியனாக வந்த வில்ல கொடுக்கிறார். அக்னி ராஜகவம் சாபம், ஆடோடும் பசுவோடும் கொம்பால தயாரிக்கப்பட்ட ஒரு வில்ல அக்னி தேவன் கொடுக்கிறார். ஏன் அப்படின்னு நாங்க ஆடுங்கிற அர்த்தம் பொருத்தமா தான் இருக்கு. ஏன் தெரியுமா, அக்னியோடு வாகனம் ஆடாக்கும். ஒரு தேவர்களுக்கும் வாகனம் உண்டு, அப்ப அஜவாகனாக்கும் ஆறு அக்னி. அதனால ஆடோடு கொம்பால தயாரிக்கப்பட்ட, ஆடோடும் பசுவோடும் கொம்பால தயாரிக்கப்பட்ட ஒரு வில்ல அக்னி தேவன் கொடுத்தார். சூரியோ ரஷ்மிமயானிஷூன், சூரிய தேவன் என்ன செய்தார் தானா, பிரகாசமுள்ள அம்புகளை கொடுத்தார். பூ பாதுகே, பூமி தேவி வந்தார் ராஜாவுக்கு போட்டுக்கிறதுக்கு ரெண்டு காலணிகள் பாதுகைகளை கொடுத்தார். யோகமையோ, யோகமையின திவ்ய சக்தியுள்ள பாதுகைகள் அர்த்தம். அதாவது அந்த பாதுகையை காலில் போட்டுண்டோ எந்த இடத்துக்கு போனோம்னு ஆசைப்படுறோமோ அந்த இடத்துக்கு அந்த பாதுகையை நம்மை கொண்டு போய் சேர்ப்பிக்கும். அப்படி திவ்ய சக்தியுள்ள பாதுகைய பூமி தேவி கொடுத்தா. தேவ் புஷ்பாவலிமன்வகம், தேவோடு தேவதை, தியோ தேவதைன்னு தியூ தன ஸ்வர்க்கம், அந்த ஸ்வர்க்கத்துக்கு ஒரு தேவதை. அந்த தேவதை என்ன பண்ணினான்னா, எப்பவுமே ஆகாசத்திலிருந்து மழை பொழியறதுக்குள்ள அனுகிரகம் பண்ணின. புஷ்பாவலி பூமழை, புஷ்ப வருஷம் டெய்லி நான் நீங்க வெளியில இறங்கும் போத உங்களுக்கு நம்ம தலையில நான் பூவ மழையா பொழிஞ்சுக்கிறேன் சொல்லிட்டு அவளும் வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போன. ஆறு அந்தரீக்ஷ தேவதை, ஸ்வர்க்கம் தானே அங்க மேல அந்தரீக்ஷத்துக்கு ஒரு தேவதை. அந்த தேவதை டெய்லி நான் பூமழை பொழிஞ்சுக்கிறேன், மேலிருந்து பூ அவங்களோட தலையில வர்ஷிச்சுக்கிறேன் அவளும் அனுகிரகம் பண்ணினா. நாட்டியம் சுகீதம் வாதித்ர மந்தர்தானம் சகேச்சராஹ ரிஷயஸ்சாஷிஷ சத்யா சமுத்ர சங்கமாத்மஜம். நாட்டியம் சுகீதம் வாதித்ரம், நாட்டிய வித்யை பாடுறதுக்குள்ள அந்த திறன், அதாவது சங்கீதை சங்கீத கலை கான வித்யை, அப்புறம் வாத்திய வித்யை மிருதங்கம் வீணை அதெல்லாம் வாசிக்கிறதுக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி, அப்புறம் அந்தர்தான வித்யை மறைஞ்சு போறதுக்குள்ள அந்த சக்தி, இதையெல்லாம் கந்தர்வர்கள் வித்யாதரர்கள் முதலிய தேவர்கள் பிருதுவுக்கு கொடுத்தாரு. அவ்வளவு என்னென்ன உண்டோ அவ்வளவும் கிடைச்சாச்சு. ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு தேவர்கள் வந்து கொடுத்துட்டு போறா. ரிஷயஸ்ச ஆசிஷ சத்யா, பொய்க்காத வாக்குடைய ரிஷிகள் அனுகிரகத்தை கொடுத்தா, ஆசீர்வாதம் பண்ணினார் ரிஷிகள். ரிஷிகளுடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் பொய்க்காது. அதுக்கு மேல என்ன வேணும், பெரியோர் பெரியோர்களுடைய ஆசிகள் ஆசீர்வாதங்கள் தானே வேணும். அந்த ஆசீர்வாதத்தை ரிஷிகளும் பண்ணினார். சமுத்திர சங்கம் ஆத்மஜம், சமுத்திர தேவன் வந்தார், தன்னிலிருந்தே உற்பத்தியான ஒரு அழகான சங்க பிருது மகாராஜாவுக்கு அந்த சமுத்திர தேவன் கொடுத்தார். சிந்தவ பர்வதா நத்யோ ரகவீதர் மகாத்மனஹ சூதோத மாகதோ வந்தி தம்ஸ்தோதும் உபதஸ்திரே. அப்புறம் ஆரெல்லாம் வந்தானா, சிந்தவகா நதிகள், நதிகள் அல்ல சாகரங்கள், கடல்கள், பலவிதமான ஏழு கடல் இருந்து சொல்றோமே அந்த கடல்கள் எல்லாம் வந்தது. பர்வதாகா மலைகள், நத்யகா நதிகள், இதெல்லாம் வந்து அதுகள் என்னத்தை கொடுக்கும், தண்ணியை தானே கொடுக்க முடியும், ஆனா அதுகள் எல்லாம் வந்து ஒரு அனுகிரகம் பண்ணித்து. ரதவீதர் மகாத்மனஹா, பிருது மகாராஜாவே நீங்கள் ரதத்துல வந்தானா நாங்கள் உங்களுக்கு வழி தெரிவோம், அதாவது நாங்கள் விலகி உங்களுடைய ரதம் போறதுக்கான வழியை ஏற்படுத்துவோம். அப்போ கடலுக்குள்ள இந்த ரதத்தை ஓட்டிட்டு போனேன்னா கடல் விலகிடுமா, நடுவோல இந்த ரதத்துக்கு போக முடியும். அதே போலதான் மலையும் நதியும் எல்லாம் வழி கொடுக்கும் பிருது மகாராஜாவுக்கு. இப்படி
அந்த பர்வதங்களும் சமுத்திரங்களும் நதிகளும் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணித்து அனுகிரகம் பண்ணித்து அதுக்கப்புறம் என்னது சூதகா அத மாகதோ வந்தி தம் ஸ்தோதும் உபதஸ்திரே மூணு பேர் அங்க ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இவரை புகழ்ந்து பாடுறதுக்கு வேண்டி வந்தா அவளுடைய பேர் என்னதுன்னா சூதன் மாகதன் வந்தி இப்படிப்பட்ட துதி பாடகர்கள் ராஜாவுக்கு ஜெய் கூப்பிடணுமே ராஜாவை புகழறதுக்கு வேண்டி இந்த சூதனும் மாகதனும் வந்தியும் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தா ஸ்தாவகாம் ஸ்தான அபிப்ரேத்ய பிரதுர் வைன்ய பிரதாபவான் மேகநிர்ஹாதயாவாஜா பிரஹசன்னிதமப்ரவீத் இப்படி பலவிதமான பொருள்கள் பல தேவர்கள் இருந்தும் பெற்ற பிறகு தன்னை துதிக்கிறதுக்கு பல பேர்கள் அங்க வந்து சேர்ந்திருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு பிரது மகாராஜா என்ன சொன்னாருங்கிறதாகும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பிரதாபவான் வைன்யகா வேலனோடு உடம்பில் இருந்து வெளிவந்த பெரும் புகழுடைய அந்த பிரது மகாராஜா பிரதுபு தான் ஸ்தாபகான் அபிப்ரேத்தியா இவா தன்னை தோத்திரம் பண்ண போறா தனக்கு ஜெய் கூப்பிட போறா கி ஜெய்னு கூப்பிடுவாருவா இப்படி தன்னை தோத்திரம் பண்றதுக்கா இவா வந்து சேர்ந்திருக்காங்கிறத தெரிஞ்சுண்டு அபிப்ரேத்தியா பிரஹசன்னே புன்முறுவல் பூத்துக்கொண்டு மேகநிர்ராதையா வாஜா இதமப்ரவீது கணீருங்கிற சத்தம் மேகநிர்ராதன்னு இடி கனகம்பீரமான சத்தத்துல இப்படி சொன்னார் பிருது மகாராஜா என்ன சொன்னார் பிருதுருவாஜா போசூதகே மாகத சௌமியவந்தின் லோகே துனா ஸ்பஷ்ட குணஸ்யமே ஸ்யாத் கிமாஸ்ரயோ மே ஸ்தவ ஏஷ யோஜ்யதாம் மாமய்ய பூவன் பிததா கிரோவஹ இதெல்லாம் நம்ம கேட்டு புரிஞ்சுக்கணும் நம்ம ஆரி புகழறது இல்லையே என்ன நாலு பேர் புகழ்த்த மாட்டேங்கிறாளே சொல்லிட்டு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்கா தவிச்சுட்டு இருக்கா தூக்கம் இல்லாமக்கி கஷ்டப்பட்டு இருக்கா நிறைய பேர் தனக்கு ஜெய் கூப்பிடுறதுக்கு ஆட்களையே ஏற்பாடு பண்றான் இங்க பாருங்கோ பிரது மகாராஜா என்ன சொல்றாருன்னு ஓ சூதா ஹே மாகதா சௌம்யா வந்தின்னே ஹே சூதா ஹே மாகதா ரொம்ப சௌமிய குணம் படைத்த வந்தி அதெல்லாம் அவர்களுடைய பெயர்கள் அதுனா லோகே இப்போ இந்த உலகத்தில் அஸ்பஷ்ட குணசியமே ஸ்தவஹா ஹிமாஸ்ரயமா சியாது நான் ஏதாவது சாகசம் பண்ணினேனா ஏதாவது யுத்தத்தில் ஜெயிச்சு வந்தேனா போர்ல வெற்றி பெற்று வந்தேனா நான் எதுவும் பண்ணலைன்னா இப்பதான் பிறந்திருக்கேன் வேணனோட உடம்புல இருந்து இப்பதான் வந்திருக்கேன் எனக்கு என்னென்ன குணங்கள் என்ன எனக்கு வீரம் இருக்கா சௌரியம் இருக்கா என்னுடைய பராக்கிரமம் எவ்வளவு இது ஒன்றும் உங்களுக்கு தெரியாமக்கு நீங்க எதுக்கு என்ன ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தயாரா நிற்கிறாள் தேவையிலேயே நான் என்ன பண்ணினேன் எதுவும் பண்ணலை அப்படி என்னுடைய குணங்கள் எதுவுமே வெளிப்படாதிருக்கும் போல என்ன எதுக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும் மை வகா கிரகா விததாகா மா பூவன் நீங்கள் எனக்கு என்ன ஸ்தோத்திரம் பண்ணினாள் என்னிலே இல்லாத பல குணங்களையும் எனக்கு இருக்கிறதா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுவாள் அதுதானே புகழறதுங்கிறது அப்படி சொன்னா உங்களுடைய வாக்குகள் பொய்யாகி விடும் உங்களுடைய வார்த்தைகள் பொய்யா போகும் அது வேண்டாம் என்ன இல்லாத குணங்களை எல்லாம் இருக்கிறதா நினைச்சு புகழ்ந்தாருன்னா அது வந்து ஒரு விதமான பொய் பேசுறது தானே அதனால உங்களுடைய வார்த்தைகள் சபலமாகணமானா அது பொய்க்காமல் இருக்கணுமானா நீங்க இப்ப என்ன ஸ்துதி பண்ணப்படாது ஏஷகா யோஜ்யதா இந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்கு என்ன புகழறதுக்கான டைம் வரும் அப்ப நீங்க ஸ்தோத்திரம் பண்ணீங்கோ அல்லாமல் இப்பவே நீங்கள் என்ன ஸ்தோத்திரம் பண்ணினா அது ஒருபோதும் பொருந்தாது இப்ப நீங்க என்ன செய்யணும் எல்லா சர்வகுண சம்பன்னா இருக்கிற பகவானத்தான் நீங்கள் இப்ப ஸ்தோத்திரம் பண்ணணுமே தவிர என்ன ஸ்தோத்திரம் பண்றதுக்கு டைம் ஆகலை பகவானத்தான் எல்லா காலத்திலையும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணணும் அதனால இப்போ என்ன ஸ்தோத்திரம் பண்றதுக்கான காலம் இல்லை இப்ப நீங்கள் பகவான ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இப்படி வேற ஆடி சொல்லுவா பிருது மகாராஜா மட்டும்தான் சொல்லுவார் நம்மளை எல்லாம் புகழ்த்துறதா இன்னும் சொல்லுங்கோ என்னுடைய மகத்துவத்தை என்னோட மகிமையை சொல்லுங்கோ சொல்லுங்கோ அதை கேட்கறதுக்கு தானே எல்லாருக்கும் ஆசை தற்புகழ்ச்சி பண்றான் நிறைய பேர் மத்த பேர் மத்தவாளுக்கு பைசா கொடுத்து தன்னை புகழ வைக்கிறான் இங்க பிருது என்ன புகழ வேண்டாம் சொல்றாரு
தஸ்மாத் பரோக்ஷே ஸ்மதுபஸ்ருத்யான்யலம் கரிஷ்யத ஸ்தோத்ரம் அபீச்ய வாசஹ சத்யுத்தம ஸ்லோக குணானுவாதே ஜுகுப்சிதம் நஸ்தவயந்தி சப்யாஹ. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பாகவதம் வாசிக்கணுங்கிறது. கிருஷ்ணனோட கதையை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அல்ல. ஒரு ராஜா எப்படி இருக்கணும், எவ்வளவு பணிவோட இருக்கணும், எவ்வளவு வினயம் அவனுக்கு இருக்கணும், இதையெல்லாம் பாகவதம் அழகா எடுத்து சொல்றது. அபீச்ச வாசகா, அழகான வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஸ்துதி பாடகர்களே, தஸ்மாது அதனாலே, அதனாலே எனக்கு இப்போ எந்த விதமான அந்த புகழக்கூடிய குணங்களும் இல்லை. அப்படி இருக்கும் போது என்ன புகழறதுங்கிறது சரியில்லை. நீங்கள் பகவான ஸ்தோத்திரம் பண்ணும்போ பரோக்ஷே அஸ்மதுபஸ்ருதானி ஸ்தோத்திரம் அலங்கரிஷ்யதா, இனிமே கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் என்னுடைய வீரம் அதெல்லாம் நான் வெளிப்படுத்துவேன், அப்ப என்னுடைய குணங்களையும் என்னுடைய புகழையும் நீங்கள் கானம் பண்ணுங்கோ. உத்தம ஸ்லோக குணானுவாதே சதி, உத்தம ஸ்லோகம் தானே எல்லாராலையும் புகழப்பட வேண்டியவன், எல்லா நற்குணங்களும் நிரம்ப இருக்கக்கூடியவன் பகவான் தான், அவனோட குணங்களை இப்ப நீங்க பாடுங்கோ, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ. ஜுகுப்சிதம் சப்யாஹா நஸ்தவயந்தி, ஒரு அரசனுடைய சபையில இருக்க கூடினவா மோசமானவாளை ஸ்துதி பண்ணப்படாது. என்ன விட வசந்தவன் பகவான், அவரோட பின்னாலே நான் ஆருமில்லை, மகாவிஷ்ணுடைய அவதாரம் தான், இருந்தாலும் பிரது மகாராஜா அப்படி சொல்றார். நிந்திக்கப்பட வேண்டியவன் அதாவது ரொம்ப மோசமானத ஆரும் புகழ மாட்டா, அதனால நீங்களும் அந்த காரியத்தை பண்ண வேண்டாம். பகவானுடைய குணங்கள் எவ்வளவோ இருக்கே, நான் எனக்கு இப்ப எந்த விதமான புகழும் ஏற்படலைன்னா நான் எதுவும் பண்ணலை, இப்பதான் பிறந்திருக்கேன், அதனால உங்களை மாதிரி படிச்சவா என்ன புகழப்படாது, கடவுளை மட்டும்தான் புகழணும். என்ன புகழற ஒரு காலம் வரும், அந்த சமயத்தில் நீங்கள் என்ன புகழ்ந்துவோ. மகத் குணானாத்மனிகத்துமீசா கஸ்தாவகை ஸ்தாவய தேசதோபி தேசியா பவிஷ்யநிதி விப்ரலப்தோ ஜனாவகாசம் குமதர்ணவேத. ஆத்மனி மகத் குணான் கர்த்தும் ஈசஹா கஹா, தனக்குத்தானே மகான்களுடைய குணங்களை உருவாக்குறதுக்கு எவனுக்கு வல்லமை இருக்கு, மகான்களோட குணங்களை தனக்குத்தானே எல்லாருக்கும் உண்டாக்கிக்க முடியுமா. அசதஹா அபி குணான் ஸ்தாவயதே, தனக்கு இல்லாத குணங்களை மற்றவாளை கொண்டு சொல்ல வைப்பா, புகழ வைப்பா, அந்த புகழுக்கு தான் ஒருபோதும் யோக்கியதை இல்லாதவனாகும், இருந்தாலும் மற்றவாளை தூண்டி அந்த புகழத்தை கேட்கறதுக்கு ஆசைப்படுவா. தே அஸ்ய அபவிஷ்யன், அப்படிப்பட்ட ஒரு காலம் எனக்கு வரும், இப்ப எனக்கு புகழுக்கான தகுதி இல்லை, அதனால என்ன ஸ்தோத்திரம் பண்ணண்டாம், என்ன புகழ வேண்டாம், அதுக்கான காலம் வரும்போது நீங்க அப்படி பண்ணீங்கோ. இது விப்ரலப்தா குமதிஹி ஜனாவகாசம் நவேதா, இனிமே வேற சில பேர் என்ன செய்வாங்க, இல்லாத குணங்களை எல்லாம் இருக்கிறதா நினைச்சு புகழ்வா, என்னத்துக்கவா பண்றாங்கன்னா, அப்படி புகழ்ந்து புகழ்ந்து அவனுக்கு அந்த குணங்கள் தானாக ஏற்படும் அப்படி நினைச்சுண்டு ஸ்தோத்திரம் பண்ணுவா. அது நீங்க பண்ணாதேங்கோ, அது வந்து நீங்க பண்றது ஒரு வகையான ஊரே ஏமாத்திர வேலையாகும். நீங்கள் வந்து ஆக்சுவலி என்ன ஏமாத்த வாக்கு சேரல் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணினானா. அப்போ புத்தி இல்லாதவன் தான் இப்படி இல்லாத குணங்களை ஒருத்தனுக்கு இருக்கிறதா நினைச்சு அவனை ஸ்தோத்திரம் பண்ணுவன். அப்படிப்பட்ட அந்த மடையன் ஜனங்களோடு பரிகாசத்துக்கு பாத்திரமாவன், அவனை ஜனங்கள் கேலி பண்ணுவா, கிண்டல் பண்ணுவா, நீங்கள் வந்து கேலிக்குள்ளாக விரும்புறா, அதனால நீங்கள் பண்ண வேண்டாம், என்ன ஸ்தோத்திரம் பண்ணண்டா. பிரபவோப்யாத்மனஸ்தோத்ரம் ஜுகுப்சந்த்யபி விஸ்ருதாஹ ஹ்ரீமந்த பரமோதாரா பௌருஷம் வா விகர்ஹிதம் பிரபவஹாபி. இன்னும் வீரசூர பராக்கிரமிகள் எல்லாம் இருக்கா, பல குணங்களும் உள்ளவா, திறமைசாலிகள் இருக்கா, அவ விஸ்ருதாஹாபி, அவ ரொம்ப புகழ் பெற்றவர்களாக இருந்தாலும் ஹ்ரீமந்த பரமோதாராக ஆத்மனஹா ஸ்தோத்ரம் விகர்ஹிதம் பௌருஷம் வா ஜுகுப்சந்தி, எல்லா விதமான குணங்களும்
திறமைகளும் எல்லாம் இருக்கப்பட்டவ. அவளுக்கு பெரிய புகழ் ஆல்ரெடி உலகத்துல இருந்தாலும் அவ அந்த புகழை மத்தவா சொல்லறத இல்லட்டா அவர்களை புகழ்வதை விரும்ப மாட்டா. ஏன்னா அதை கேட்டானா அவர்களுக்கு வெட்கம் வருவாங்க, ஸ்ரீமந்தகா லெஜ்ஜை ஏற்படும். அதுதான் மகாத்மாக்களுடைய லட்சணம். ஒரு சபையில நாலு பேர் நம்மள புகழ்ந்து பேசுறான்னு அதை கேட்ட அப்படி மண்டையாடுறது இல்ல, கூச்சப்படணும். ஓ எடுத்துக்க இப்படி போய் என்ன புகழறான்னு தோணணும். அப்போ இந்த பெரியவர்கள் மகான்கள் வந்து அவளை புகழும் போத அவளுக்கு கூச்சந்தான் ஏற்படும். பரமோதாராக அவ வந்து ரொம்ப ஒசந்த ஆட்கள், பெரிய மகான்கள். அவ ஆத்மனஹா ஸ்தோத்திரம் விகர்ஹிதம் பௌருஷம் வா ஜுகுப்சந்தி. அவ வந்து அவளை புகழ்ந்த அவ என்ன நினைப்பான்னா, தனக்கு இல்லாத வீரியம் தனக்கு இருக்கிறாப்புல வேறொருத்தன் புகழ்ந்தான்னா அந்த புகழப்படும் நபர் எப்படி வெக்கத்தை அடைவானோ. நான் இது வெறும் அசு நோஞ்சார், அவனுக்கு உடம்புல எந்த விதமான பலவும் கிடையாது. அவனை பார்த்து இவன் தான் பெரிய பலசாலி, நிறைய பேரை அடிச்சு கீழே தள்ளியிருக்கான், அவன் வந்து வெறும் புல்தடிக்கு பயில்வார். அது நோஞ்சா மாதிரி இருக்கான், அவனுக்கு வீரமோ பராக்கிரமோ எதுமோ உடம்புல பலமோ எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டவனை வீரன் சொல்லி சொன்னா அவனுக்கு வந்து வெக்கம் தான் வரும். அதே மாதிரி மகான்கள் அவளுடைய மகத்துவத்தை மத்தவா புகழ்த்தும் போத அவளுக்கு ஒரு வகையான கூச்சம் நாணம் தான் ஏற்படும். அதனால நீங்கள் இப்போ என்ன புகழ வேண்டாம். அப்படி இந்த மகான்களை யாராவது ஸ்துதி பண்ணினா அவ அதை எப்படி நினைச்சுப்பான்னு கேட்டனா, ஒருத்தன் தெரியாம என்னவோ பண்ணின, தெரிஞ்சு பண்ணினதில்ல, ஏதோ ஒரு கெட்ட காரியத்தை பண்ணின, அத அவன் வெளியில சொல்றதுக்கு விரும்புவதா மாட்டான். அவாவா பண்ணின கெட்ட காரியத்தை யாருமே அம்பலப்படுத்த மாட்டான். அப்படி அந்த கெட்ட காரியத்தை அவன் வெளிப்படுத்துறதுக்கு எப்படி தயங்குவனோ, அதே மாதிரி நம்முடைய வீர சூர பராக்கிரமங்களை வேறொருத்தன் எடுத்து சொல்லப்ப மகான்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். வயம் த்வவிதிதாலோகே சூதாத்யாபிவரீமபி கர்மபி கதமாத்மானம் காபயிஷ்யாம பாலவது. சூதா இந்த மூணு பேர்ல ஒருத்தரோட பேராக்கும் சூதன். ஹே சூதா வயந்து பாருங்கோ, ஹே சூதா நான் அத்தியாபி வரீமபிகி கர்மபிகி லோகே அபிதிதாக இதுவரை எந்த பெரிய செயல்களை எதுவும் நான் பண்ணினதில்லை. அப்போ எனக்கு என்னை பத்தி யாருக்குமே தெரியாது, நான் அவ்வளவு பிரசித்தி பெற்றவன் இல்லை. ஆத்மானம் பாலவது கதம் காபயிஷ்யாமா, நான் ஒரு குழந்தைய மாதிரி என்ன புகழ்ந்து பாடுங்கோது எப்படி சொல்வேன் உங்ககிட்ட, எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இந்த குழந்தைக்கு தான் கொஞ்சறது, தாலாட்டு பாடுறது, அந்த குழந்தைய புகழ்த்து பேசுறது, அதெல்லாம் கேட்டு சந்தோஷப்படுறது குழந்தைகள் பாலகர்கள் தான். ஆனா நான் ஒரு குழந்தை இல்லை, இப்பதான் பிறந்திருக்கேன் நானாலும் ஒரு குழந்தை மனசு எனக்கு இல்லை. தயவு பண்ணி நீங்கள் என்ன புகழாதேவோ, இப்படி அவளை அந்த புகழற செயலில் இருந்து விளக்குறார். சாதாரணமா லோகத்துல ஜனங்களுடைய சுபாவம் என்னதுன்னு சகல கல்யாண குணங்களும் ஒருத்தனுக்கு இருந்தாலும், புகழப்பட வேண்டிய பல குணங்களும் அவனுக்கு இருந்தாலும் அவனோடு புகழ்ச்சி அவனை புகழறது விரும்பாதவாளாக்கும் உண்மையில மகான்கள். தன்னை ஆரும் புகழப்படாதுன்னு நினைக்கப்பட்டவாளாகும். அவ வந்து உத்தம புருஷர்கள். இன்னும் மத்தியமர்கள் எப்படின்னு கேட்டானா, அவளுக்கு பலவிதமான குணங்கள் இருக்கு, ஆனா மத்தவா அதை புகழணும்னு விரும்புறவா வந்து மீடியம் கிளாஸ், மிடில் கிளாஸ். உத்தவர்களாரு நிறைய குணங்கள் அவளுக்கு இருக்கு, புகழப்பட வேண்டிய குணங்கள் இருக்கு, ஆனா மத்தவா புகழ அவளுக்கு பிடிக்காது. அது அது வந்து உத்தமர்களுடைய லட்சணம். நீ மத்தியமர்கள் அப்படின்னு கேட்டனா அவளையும் குணங்கள் இருக்கு, ஆனா அந்த குணங்களை மத்தவா சொல்லணும்னு அவ ஆசைப்படுறான், புகழணும்னு ஆசைப்படுறான். அவ மத்தியமர்கள். அதமர்கள் ஆருன்னு கேட்டனா மகா மோசமானவா இருந்தனா, தனக்கு எந்த விதமான குணமும் இல்லைன்னு தெரிஞ்சாலும் மத்தவா தன்னை புகழ்ந்து பேசணும்னு ஆசைப்படுறவா. அது வந்து மந்த புத்திகள் அர்த்தம். அவளுக்கு புத்தி மட்டு அசடுன்னு அர்த்தம். அசடுதான் அப்படியெல்லாம் நினைக்கிறது. புகழப்பட வேண்டிய எந்த குணமும் தன்னிலே இல்லாமல் இருக்கும் போதே தன்னை மத்தவா புகழணும்னு ஆசைப்படுறவன் மகா நீச்சன், அதமன்.
அதனால புகழப்பட வேண்டிய குணங்கள் எனக்கு இல்லைன்னு நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன், நீங்கள் என்ன புகழ வேண்டாம், அப்படி நீங்கள் புகழணும்னு நான் ஆசைப்பட்டானா நான் ஒரு அதமனா மாறிவிடுவேன், அதமர்களுடைய கூட்டத்தில் என்ன சேர்க்க வேண்டி வரும், அது வேண்டாம், அந்த அதமர்களுடைய குணத்தில என்ன சேர்த்துக்கண்டா, எனக்கு எந்த விதமான குணங்களும் இப்போ இல்லை தற்பொழுது இல்லை, அந்த குணங்கள் வரும்போதை நான் வந்து பெரிய காரியங்கள்ல இனி பண்ணும் போத உங்களுக்கு என்ன புகழலாம், இப்போ தெய்வ பண்ணி என்ன புகழ வேண்டாம் என்று ரொம்ப பணிவோட புது மகாராஜா அந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தயாரானவாகிட்ட சொல்றார். அதோட 15வது அத்தியாயம் முடிவடைகிறது. இனிமே என்ன நடக்கிறதுங்கிறத எல்லாம் 16வது அத்தியாயத்தில் இருந்து சொல்றார். அந்த விஷயங்களை நமக்கு அடுத்த வாரம் பெரியவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவாசரணம். பெரியவாசரணம் அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை. வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவாசரணம். திருச்சிற்றம்பலம் ஆனந்தாதீதம் மாறிலாதமா கருணை வெள்ளமே வந்து முந்தீனின் மலருகுள் தாளினை வேரிலா பதப்பரிசு பெற்ற நின்மெய்மை அன்பரு உன்மெய்மை மேவினாறு ஈரிலாத நீ எளியாகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும் கீரிலாத நெஞ்சுடைய நாயினேன் கடையன் ஆயினேன் பட்ட கிழ்மையே மயிலங்கு நல் கண்ணி பங்கனே வந்து என்னை பணிகொண்ட பின் மழக்கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரியை என்று உனை கருதுகின்றேன் மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியாய் மெய்மை அன்பர் உன்மெய்மை மேவினார் பொய்யில் அங்கு என்னை புகுதவிட்டு நீ போவதோ சொலாய் பொருத்தமாவதே பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போத என்று என்னை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர்க்கமலபாதனே
அரத்தமேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கு எழுந்து அருளி. இங்கு என்னை இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதியில்லையே. இல்லை நின் கழற்கு அன்பு, இல்லை நின் கழற்கு அன்பது என்கனே. ஏலம் ஏழு நற்குழலி பங்கனே, இல்லை நின் கழற்கன்பதென் கணே. ஏலம் ஏழு நற்குழலி பங்கனே, கல்லை மென் கனியாக்கும் பிச்சை கொண்டு என்னை நின் கழற்கு அன்பனாக்கினாய். எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே எனக்கு இன்னும் உன் கழல் காட்டி மீட்கவும் மறுவில்வானனே. கழல் காட்டி மீட்கவும் மறுவில் வானனே. வானநாடரும் அரியுணாதனீ மறையில் ஈரும் முன் தொடரொணாதனீ. ஏனை நாடரும் தெரியுணாதனீ என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா. ஊனை நாடகம் ஆடுவித்தவா, உருகி நான் உனை பருக வைத்தவா. ஞான நாடகம் ஆடுவித்தவா, நைய வையகத்துடைய விச்சையே. விச்சதன்றியே விளைவு செய்குவாய், விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய். வஞ்சகப் பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய்.
பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய். தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரமாயினும் கொல்லாறு, தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரமாயினும் கொலாறு, நானும் அங்கனே உடைய தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரமாயினும் கொலாறு, நானும் அங்கனே உடைய நாதனே. உடையநாதனே போற்றி நின்னலால், உடையநாதனே போற்றி நின்னலால் பற்று மற்றனுக்கு ஆவதொன்று இனி உடையனோ பணி. போற்றி உம்பரார் தம்பராபரா, போற்றியாரினும் கடையனாயினேன். போற்றி என் பெரும் கருணையாளனே, போற்றி என்னை நின் அடியனாக்கினாய். போற்றி ஆதியும் அந்தமாயினாய், போற்றி அப்பனே. அப்பனே எனக்கு அமுதனே, ஆனந்தனே அகம் நெக அள்ளூறு தேன் ஒப்பனே, உனக்கு உரிய அன்பரில் உரியனாய் உனை பருக நின்றதோர் துப்பனே சுடரு முடியனே, துணையாளனே தொழும்பாளரு எய்ப்பினில் வைப்பனே, எனை வைப்பதோ சொலாய் நைய வையகத்து எங்கள் மன்னனே. மன்ன எம்பிரான் வருக என்னனை மாலும் நான் முகத்தொருவன் யாரினும், முன்ன எம்பிரான் வருக என்னை முழுதும் யாவையும் இறுதியுற்ற நாள் பின்ன எம்பிரான் வருக என்னனை பெய் கடல்கள் அன்பா என்னாவினால் பன்ன எம்பிரான் வருக என்னனை பாவனாச நின் சீர்கள் பாடவே வருக பாவநாச நின்.
சீர்கள் பாடவே பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாட வேண்டும் நான் நின்னையே போற்றி பாடி நைந்து நைந்து உருகி பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடு நின் கடல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழுக்கூடு நீக்கு போற்றி பொய்யலாம் விட வேண்டும் நான் பொய்யலாம் விட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின்மையர் மெய்யனே வீடு தந்து அருள் போற்றி நின் மெய்யர் மெய்யனே திருச்சிற்றம்பலம் பிரிவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவா சரணம் பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல். கோலவரை குடுமி வந்து குவலையத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞாலம் மிக பரிமேற்கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் திரு உத்தரகோசமங்கை மாலுக்கு அரியானை
வாயார நாம் பாடி பூலித்து அகங்குழைந்து பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம் கஞ்சிவய காமாச்சி தங்குழங்காய் சங்கரே, கஞ்சிவய காமாச்சி தங்குழங்காய் சங்கரே, குரு சந்திரசேகரே பெரியவாசரம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரம்.